குட் ஈவினிங். நான் டாக்டர் ஷீபன், எம்பிபிஎஸ் டிசிஹெச். உலக புகழ்பெற்ற சென்னை மருத்துவக் கல்லூரியில் பட்ட மேற்படிப்பு படித்து சுமார் 25 ஆண்டுகள் மருத்துவத்துறையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டு வருகிறேன். சரியா, இன்னைக்கு கரப்பரிசி ரொம்ப நல்லது, சிகப்பரிசி ரொம்ப நல்லது, பாகற்காய் ரொம்ப நல்லது, சிறுதானியங்கள் ரொம்ப நல்லது, இந்த மாதிரி பழைய கதைகள் எதுவுமே நான் எனக்கு சொல்ல போகிறதே கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். வெள்ளரிக்காய் நல்லது, பாகற்காய் நல்லது, காய்கறி நல்லது, கோதுமை நல்லது, சப்பாத்தி நல்லது, இது இந்த மாதிரி கதைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச பழைய கதைகள் தான். இதை பற்றியில் நான் எனக்கு சொல்ல போகிறதே இல்லை. நான் இன்றைக்கு சொல்ல போகிறது கரெக்ட் சயின்ஸ். விஞ்ஞானத்தின்படி, சயின்ஸ் படி நான் உங்களுக்கு கரெக்டாக எல்லா விஷயங்களும் இன்னும் சொல்ல போகிறேன். சரி தானே? அதாவது என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவு சரியான விகிதத்தில் இல்லைன்னா அது எவ்வளோ ஆபத்தானது அப்படின்னு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன். அதாவது நல்லா பார்த்துடுங்க, விகிதம் இல்லாத தவறான உணவு பழக்கம் மிக ஆபத்தான விஷம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஆ டாக்டர் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு, உணவு வந்து விஷம் சொல்கிறீங்களே அப்படின்னு. விகிதம் இல்லாத தவறான உணவு பழக்கம், விகிதம் சரியாக இல்லாத தவறான உணவு பழக்கம் ஏன் ரொம்ப ரொம்ப ஆபத்து, அது ஏன் விஷத்துக்கு சமம் அப்படின்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக பார்த்துடுங்க. விகிதம் சரியாக இல்லாத தவறான உணவு பழக்கம் ஏன் ரொம்ப மிக ஆபத்தான விஷம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் பார்த்துடுங்க. விகிதம் சரியாக இல்லாத தவறான உணவு முறை ஏன் வந்து மிக ஆபத்தான விஷம்னு தெரியுமா? பாய்சன் தெரியுமா? ஏன் அப்படின்னா, இந்த தவறான உணவு பழக்கம் தான் நம்மளை எங்கே கொண்டு போவோம்? அவசர சிகிச்சை பிரிவு ஐசியுக்குள்ளெல்லாம் கொண்டு போவோம். நல்லா பார்த்துடுங்க, பார்த்துட்டிங்களா? விகிதம் இல்லாத தவறான உணவு முறை தான் நம்மளை எங்கே கொண்டு போவோம்? ஒரு ஐசியுக்குள்ளெல்லாம் கொண்டு போவோம். பாருங்க, இதுதான் நம்மளை எங்கே கொண்டு போவோம்? ஒரு அவசர சிகிச்சை பிரிவு கொண்டு போவோம். அப்போது இது தானே மிக மிக ஆபத்தான விஷயம். சரி தானே? கரெக்ட் தானே? அப்போ சரி தானே, கரெக்ட் தானே? நான் சொன்ன சரி தானே? விகிதம் சரியாக இல்லாத தவறான உணவு பழக்கம்தான் ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு நான் சொன்னது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? அதுதான் நம்மளை வந்து ஐசியுக்குள்ளே கொண்டு போகும் அப்படின்னு நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு பல பல உதாரணங்கள் சொல்லி உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிய வைக்க போகிறேன். நல்லா பார்த்துட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய 2-3 பேஷண்ட்டு நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்ததை பற்றி 2-3 பேஷண்ட் இருக்காங்க, அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இங்கே பார்த்துக்கிடுங்க, அதாவது நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் உணவை சாப்பிட்டா கூட அந்த உணவில் உள்ள விகிதம் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் புரியும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ என்னென்ன உணவுகள், என்னென்ன விஷயங்கள், என்னென்ன தப்பு நீங்கள் பண்ணுறீங்க எல்லாமே நான் அந்த வீடியோக்கு கடைசி கரெக்டாக எல்லாமே சொல்லியிருப்பேன். எட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் எதுவுமே புரியாது. அதில் பொறுமையாக டைம் எடுத்து நிதானமாக அந்த வீடியோ பாருங்கள். இங்கே பாருங்கள், என்கிட்ட வெயிட்டு குறைச்ச ஒரு பேஷண்ட், 128 கிலோவிலிருந்து அவங்கள 86 கிலோ குறைச்சிருக்கேன். எவ்வளவு? 128 கிலோவிலிருந்து 86 கிலோ குறைச்சிருக்கேன். மொத்தம் எவ்வளோ வெயிட்டு கிலோ குறைஞ்சிருக்கேன்? 42 கிலோ குறைச்சிருக்கோம். இவங்க வயசு என்ன தெரியுமா? 58 வயசு. எத்தனை வயசு? 58 வயசு இவங்க வயசு. இவங்க வயசு 58 வயசு, வெயிட் வந்து எவ்வளவு? 128 கிலோ. இது போக சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க, மலச்சிக்கலுக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க, முட்டு வலிக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க, தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க, இது போக இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 13-14 வருஷமாக போட்டுட்ருக்காங்க. இவங்க வயசு என்ன? வயசு என்ன சொன்னேன்? 58 வயசு. எவ்வளோ வெயிட்டு?
128 கிலோ. இவங்கள 128லேருந்து எவ்வளோ ஆக்கியிருக்கு? 86 கிலோ ஆக்கியிருக்கு. அது எப்படி சாத்தியம்? அது எப்படி சாத்தியம் யோசித்து பார்த்தீங்களா? இந்த 128 கிலோ பேஷண்ட்டை, 58 வயசு 128 கிலோ இருக்கிற பேஷண்ட்டை நான் என்ன ஓட சொல்ல முடியுமா? டெய்லி டெய்லி ஒரு மணிக்கு ட்ரெட்மில் ஓடுங்க, டெய்லி ஒரு மணிக்கு வேகமாக ரோட்டில் ஓடுங்க அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? பாருங்கள் இவங்களை, 58 வயசாக இருக்கு, சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, தைராய்டுக்கு மாத்திரை, மலச்சிக்கலுக்கு மாத்திரை, முட்டு வலிக்கு மாத்திரை, எல்லா நோய்க்கும் மாத்திரை. இவங்களை நான் ஓட சொல்ல முடியுமா? ஓட சொன்னால் கடவுள் என்ன மன்னிப்பாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 58 வயசு, 128 கிலோ, எல்லா ப்ராப்ளமும் இருக்குது. இவங்களை ஓட சொல்ல முடியுமா? நம்ம ஓட சொல்கிறது முதல்ல கரெக்டாக ஓடணும். என்ன ஆகும் இவங்களுக்கு? இவங்க தான் சப்போஸ் நான் ஓட சொல்கிறோன்னு இவங்களை யாராவது ஓட சொல்கிறாங்கன்னு எப்பவுமே என்ன பிரச்சனை வரும் இவங்களுக்கு? நம்பர் ஒன், அப்படி மூச்சு வாங்குவோம். அவங்களுக்கு மூச்சு வாங்கும், மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க. நம்பர் ஒன். ரெண்டாவது, அவங்க இருதய துடிப்பு என்ன ஆகும்? ரொம்ப அதிகரிக்கும். அவங்க இருதய துடிப்பு என்ன ஆகும்? ரொம்ப அதிகரிக்கும். அதுக்கு பேர் டக்கி காடியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இருதய துடிப்பு ரொம்ப அதிகரிக்கும் போது எதிர்பாராத இருதய மாரடைப்பு வந்து மரணம் கூட வரலாம். என்ன வரலாம்? இருதய துடிப்பு ரொம்ப அதிகமாகும் போது என்ன வரும்? எதிர்பாராத இருதய மாரடைப்பு வந்து மரணம் கூட வரலாம். மூணாவது என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? அவங்க மூட்டு ரெண்டும் வலிக்க ஆரம்பிக்கும், இல்லைன்னா மூட்டு தேய்மானம் வர ஆரம்பிக்கும், இல்லைன்னா மூட்டில் ஏதாவது ஸ்லிப்பாகி விழுந்தாங்க அப்படின்னா மூட்டு பிரச்சனை வரும். வந்துச்சுன்னா சும்மா நடந்துகிட்டு இருந்தாலும் அவங்கள நடக்க முடியாமல் நம்ம பெட் ரிடன் ஆக்கிடுவோம். அவங்கள மூட்டு வலி வந்துச்சுன்னா அவங்களுக்கு கக்கா கூட பண்ண முடியாமல் ஆயிரும். பார்த்தீங்களா, இந்த 58 வயசு ஆள 128 கிலோ இருக்கவங்கள இவங்களை நடக்கவே முடியாது. இவங்களை எப்படி தான் ஓட சொல்ல முடியும்? இல்லை எப்படி ட்ரெட்மில் பண்ண சொல்ல முடியும்? சொல்கிறது முதல்ல கரெக்டாக நல்லா யோசித்து பார்த்துக்கிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஸோ இந்த பேஷண்ட்டை நான் எப்படி வெயிட்டை குறைச்சேன், உணவு முறையை கடைப்பிடிச்சு எப்படி வெயிட்டை குறைச்சேன், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவேன். அப்போ நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உணவு முறையில் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் சாப்பிட்ற உணவில் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க அப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது இப்போ இதை வந்து இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிடுங்க. 128 கிலோ, 58 வயசு, இவங்களை என்ன பண்ண முடியாது? நடைபயிற்சிக்கே பண்ண சொல்ல முடியாது, சொன்னாலே தப்பு. சொல்ல முடியுமா? ஸோ இதை மைண்டில் அப்படியே வச்சுட்டே இருங்க. இன்னொரு பேஷன் காட்டித்தாரேன். இந்த தம்பிக்கு வயசு வந்து, இந்த தம்பிக்கு வயசு எவ்வளோ தெரியுமா? 11 கிளாஸ் படிக்கிறான், 11th ஸ்டாண்டர்ட். சின்ன பையன், எப்படி தானே? சின்ன தம்பி எப்படி தானே? 11 கிளாஸ் படிக்கிறான். இந்த தம்பிக்கு வெயிட் எவ்வளோ தெரியுமா? 140 கிலோ. இப்போ தம்பிக்கு வெயிட் எவ்வளோ தெரியுமா? 70 கிலோ. மொத்தம் எவ்வளோ கிலோ எவ்வளோ குறைச்சிருக்கோம்? 70 கிலோ உடல் எடை குறைச்சிருக்கும். 11 கிளாஸ் படிக்கிற அந்த சின்ன தம்பியை, 140 கிலோ இருக்கக்கூடிய தம்பியை ஓட சொன்னால், ட்ரெட்மில் ஓடு தம்பி, ட்ரெட்மில் ஓடு, இல்லை ஸ்கிப்பிங் போர்டு அப்படின்னு நான் சொன்னால் இந்த தம்பிக்கு என்ன பிரச்சனை வரும்? என்ன பிரச்சனை வரும் சொல்லுங்க பாப்போமே. நம்பர் ஒன், வருமா வராதா சொல்லுங்க சார். வருமா? ஓட சொல்கிறது போல கரெக்டாக நம்ம பிள்ளைனா இப்படி ஓட சொல்லுவோமா? 11 கிளாஸ் படிக்கிற நம்ம பிள்ளைக்கு 140 கிலோ இருந்தால் நம்ம ஓட சொல்லுவோமா இப்படி? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா, கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சார். மூச்சு வாங்கும். ரெண்டாவது, அவனை அதே மாதிரி தான், அவனுக்கு இருதய துடிப்பு ரொம்ப அதிகம் ஆச்சுன்னா எதிர்பாராத இருதய மாரடைப்பு வந்து மரணம் கூட வரலாம். மூணாவது, அதே சொன்னதா, ரெண்டு மூட்டும் என்ன ஆயிரும்? மூட்டு ஏதாவது ஸ்லிப்பாகி விழுந்தா என்ன, எங்களை இல்லை மூட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மூட்டு வலி வரும், இல்லைன்னா மூட்டில் ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியது வந்துடும். அவனுக்கு தம்பிக்கு என்ன பண்ண முடியாது? கக்கா கூட பண்ண முடியாமல் நிலைமை ஆயிரும். பாருங்கள், சின்ன தம்பி 11 கிளாஸ் தான் படிக்கிறான், 140 கிலோ. இப்போ எவ்வளோ கிலோ இப்போ இருக்கான்? 70 கிலோ. எப்படி இருக்கான் இந்த தம்பி? ஓட சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைன்னா ஓட சொல்லுவீங்களா?
பதினொன்றாம் கிளாஸ் படிக்கிற உங்கள் பிள்ளை 140 கிலோ இருந்து ஓட சொல்லி உங்களை என்ன ஆகும்? இந்த ஆளுக்கு பாருங்க வயசு 58 வயசு. நம்ம வீட்டில் ஒரு ஆளாக இருந்தாங்கன்னு வைங்களேன், நம்ம ஓட சொல்லுவோமா இவங்களை? 58 வயசு, 128 கிலோ, இவங்களை நம்ம ஓட சொல்லுவோமா? நம்ம வீட்டில் ஒரு ஆளாக நினச்சி பாருங்களேன், இவங்களை நம்ம ஓட சொல்லுவோமா? சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, தைராய்டு இருக்குது, மலச்சிக்கல் இருக்குது, எல்லா ப்ராப்ளமும் இருக்குது, நல்லா பார்த்துட்டே இருங்க. ஸோ இவங்களுக்கு நான் எப்படி வெயிட்டு குறைச்சேன் அப்படின்னு இந்த உங்களுக்கு இந்த வீடியோவில் கரெக்டாக சொல்லு. இது ரெண்டு மைண்டில் இருக்கா? இந்த ரெண்டு உங்களுக்கு மைண்டில் விட்டு மறந்துடாதுங்க, கரெக்டாக சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துட்டே இருங்க. தெரியுதா? இவங்க ஒரு சுகர் பேஷண்ட்டு, இவங்க வேறு சுகர் பேஷண்ட்டு, ஒரு 13 வருஷமாட்டு மாத்திரையும் இன்சுலினும் எடுத்துகிட்ருக்காங்க. ஒரு 13 வருஷமாட்டு மாத்திரையும் இன்சுலினும் எடுத்துகிட்ருக்காங்க. ப்ரெஷருக்கு மாத்திரை எடுக்கிறாங்க, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை எடுக்கிறாங்க. எடுத்து என்னாச்சு அப்படின்னா, கடைசியில் அவங்களுக்கு இருதய மாரடைப்பு வந்துச்சு. என்ன வந்துச்சு? இருதய மாரடைப்பு வந்துச்சு. பார்த்தீங்களா? தெரியுதா? அவங்களுக்கு இருதய மாரடைப்பு வந்துச்சு. புரியுதா? அவங்களுக்கு இருதய மாரடைப்பு வந்துச்சு. தெரியுதா? அவங்களுக்கு இருதய மாரடைப்பு வந்ததுனால என்ன ஆயிட்டு அப்படின்னா, அவங்களுக்கு 3 பிளாக் ஆயிட்டு. 3 பிளாக் இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க இந்த பேஷண்ட்டுக்கு. இந்த பேஷண்ட்டுக்கு என்னுடைய சரியான சரிவிகித வீட்டு உணவு முறை மூலம், பேலன்ஸ்ட் ஹோம் ஃபுட் டயட் பிளான் மூலம், அவங்க சாப்பிட்டுருக்க மாத்திரைகளை எல்லாம் நிரந்தரமாக நிறுத்தணும், அவங்க எடுத்துகிட்டு இருந்த இன்சுலினும் என்ன பண்ணணும், நிரந்தரமாக நிறுத்தணும். இது எப்படி இந்த பேஷண்ட்டுக்கு, என்னென்ன மாதிரி உணவு முறை நான் கொடுத்தேன் அப்படின்னு உள்ளதை பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பார்த்தீங்களா? தெரியுதா? தெரியுதா? எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன், பார்த்துட்டே இருங்க. அப்புறம் இன்னொரு பேஷண்ட் இருக்காங்க, கரெக்டாக சொல்லிட்டு முடிச்சிடறேன். இது வந்து என்கிட்ட வந்து சுகருக்கு வந்த ஒரு பேஷண்ட், சுகர்னால சுகர் நோயில் ஒழுங்காக மாத்திரை இன்சுலின் தான் போட்டுட்டு இருந்தாங்க, மாத்திரை இன்சுலின் ஒழுங்காக தான் போட்டுட்டு இருந்தாங்க. என்ன ஆயிட்டு அப்படின்னா, காலில் புண்ணு வந்து அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, காலில் எடுக்க வேண்டியது வந்துட்டு. அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். அவங்க மாத்திரை இன்சுலின் ஒழுங்காக தான் போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த பிறவும் இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி தருவேன். பார்த்துட்டே இருங்க. வாழ்க்கையை போச்சு, பார்த்தீங்களா? வாழ்க்கையை போச்சு. சரியா? பார்த்துட்டே இருங்க. இது வந்து ஒரு சோரியாசிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோரியாசிஸ். இது அவங்களுக்கு சோரியாசிஸ். இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு இப்படி இருக்கு. பார்த்துட்டீங்களா? சோரியாசிஸ் முதல்ல எப்படி இருந்து, அவங்களுக்கு என்னுடைய உணவு முறை மூலம், மாத்திரைனால நான் சொல்லவே இல்லை, இவங்க 2 வருஷம் மட்டும் சோரியாசிஸ்க்கு மாத்திரையில எடுத்துகிட்டு இருந்தாங்க, அப்புறமா என்னுடைய உணவு முறை மூலம் அவங்களுக்கு இந்த சோரியாசிஸ் கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிடுச்சு. இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிடுங்க, சரியா? இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு முன்னாடி நான் ஒரு புக் எழுதியிருக்கேன், அது டயட் புக்கு கிடையாது, உணவு முறை புக்கு கிடையாது, ஜஸ்ட் பார்த்து விடுங்க. புக்கு பேர் என்ன தெரியுமா? மேக் மணி வித் நோ மணி. மேக் மணி வித்
நோ மணி பை ஷீபன் டாக்டர். புக்கு பாருங்க, மேக் மணி வித் நோ மணி. புக்கு பேர் பார்த்தீங்களா, மேக் மணி வித் நோ மணி. ஸோ இந்த புக்கு வந்து உங்களுக்கு வேணும்னா என்னை நீங்கள் ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இந்த புக் உங்களுக்கு கொரியரில் அனுப்பி தருவோம். இந்த புக், இந்த புக்குடைய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? இதான் இந்த புக்குடைய சிறப்பம்சம், படித்து பாருங்க. படிச்சிங்களா? நிச்சயமா ஒரு ஆட் ஆன் பாயிண்ட், அவ்வளோதான். மேக் மணி வித் நோ மணி. சரியா? இந்த புக்கு வந்து உணவு முறை புக்கு கிடையாது, மெடிக்கல் புக்கு கிடையாது, இது கமர்ஷியல் புக். அதில் உணவு முறை புக்கு தவறுதல் நினச்சிடாதுங்க. இந்த புக்கு வேணும் அப்படின்னா ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்பி தருவோம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். சரிதானே? பெய்ட் புக், யூ டு பே ஃபார் திஸ் புக், ஓகேவா? ரைட். இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் முதல்ல சொன்ன போல் கருப்பரிசு நல்லது, சோப்பரிசு நல்லது, வெள்ளரிக்காய் நல்லது, வெண்டைக்காய் நல்லது, ஆட்டுக்கால் சூப்பு நல்லது, பாவக்காய் நல்லது, பூண்டு பூண்டு நல்லது, இஞ்சி நல்லது, அதெல்லாம் நான் சொல்ல போகிறதே இல்லை. இதெல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சது. கீரை நல்லது, கீரை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த கதைகளுக்கு இந்த கதையில் நான் சொல்ல போகிறது இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டிக்கே தெரியும், அவங்க எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க, நம்ம அப்பா அம்மாவுக்கும் தெரியும். இதெல்லாமே இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? தெரியும் இல்லை. கருப்பரிசு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும், சிகப்பரிசி நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும், சிறுதானியங்கள் நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும், கோதுமை கஞ்சி நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும், ராகி கஞ்சி நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாதா, சப்பாத்தி நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் சொன்னால் தான் தெரியுமா உங்களுக்கு? கிரீன் டீ நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியும். வெண்டைக்காய் கூட்டு நல்லதுன்னு தெரியாதா? வெண்டைக்காய் சூப்பு நல்லதுன்னு தெரியாதா உங்களுக்கு? தேன் ரொம்ப நல்லதுன்னு தெரியாதா? நாட்டு தேன் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நாட்டு தேன் குடிக்கிறது, நாட்டு தேன் குடிக்கிறது நல்லதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். காய்கறிகள் நல்ல நல்ல காய்கறிகள் சாப்பிட்றது நல்லது அப்படி நமக்கு தெரியாதா உங்களுக்கு? தெரியாதா? பழங்கள் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நடைப்பயிற்சி பண்ணுறது நல்லதுன்னு நமக்கு தெரியாதா? இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். நான் இதை பற்றி எதுவுமே இந்த வீடியோவில் நான் சொல்லவே மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா, இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச பழைய கதைகள். இந்த பழைய கதையெல்லாம் நான் இப்போ சொல்ல போகிறதே இல்லை, புதிய உண்மைகளை மட்டும் சொல்லித்தர போகிறேன். புதிய உண்மைகளை மட்டும் சொல்லித்தர போகிறேன். அப்போ நீங்கள் மைண்டில் வச்சுருக்க வேண்டியது யார்? இவங்க ரெண்டு பேரும் மைண்டில் வச்சுக்கிடுங்க. யார் ரெண்டு பேரும்? இந்த 58 வயசானவங்களையும் அந்த 140 கிலோ இன்னொரு தம்பி காட்டி தந்தேன்ல, அவங்க ரெண்டு பேரும் மைண்ட்லேயே வச்சுக்கிடுங்க. இவங்களெல்லாம் ஓட சொல்ல முடியுமா? இவங்களை ஓட சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷர் பேஷண்ட்டு, கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டு, தைராய்டு பேஷண்ட், இவங்களை ஓட சொல்ல முடியுமா? நல்லா யோசிச்சுட்டே இருங்க. ஸோ இவங்களுக்கு நான் எப்படி வெயிட்டை குறைச்சேன், இவங்களுக்கு இவங்க சாப்பிட்டுருந்த சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, தைராய்டு மாத்திரை, மலச்சிக்கல் மாத்திரை, இன்சுலின் ஊசி, இது எல்லாமே நான் எப்படி நிரந்தரமாக நிறுத்தினேன், இதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லி தந்துகிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து அப்போ கரெக்டாக அதை மைண்ட்லேயே கேட்ச் பண்ணிகிட்டே இருங்க. எல்லா விஷயத்தையும் ரெண்டு ரெண்டு தடவை சொல்லுவேன், அப்போ தான் அது வந்து உங்கள் மைண்டில் கரெக்டாக ரெஜிஸ்டர் ஆகும். ஆனால் அந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருந்தால் தான் இது ஒரு கதை மாதிரியே வரும். வரும்போது கரெக்டாக உங்களுக்கு நீங்களே புரிஞ்சிருவீங்க, நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ போல் மாத்திரை சாப்பிட்ட பிறகும் உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய எந்த நோயுமே சரியாகலை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. என்ன புரிஞ்சுக்கிடுவீங்க? நீங்கள் இவ்வளோ போல் மாத்திரை
இத்தனை வருஷம் சாப்பிட்ட பிறகும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த நோயுமே சரியாகலையே அப்படின்னு நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். என்ன புரிதல் கிடைக்கும்? இவ்வளோ போல மாத்திரை, இத்தனை வருஷம் சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, தைராய்டுக்கு மாத்திரை, அல்சருக்கு மாத்திரை, இருதயத்துக்கு மாத்திரை, பக்கவாதத்துக்கு மாத்திரை, இவ்வளோ மாத்திரை சாப்பிட்ட பிறகும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சுகரும் சரியாகல, ப்ரெஷரும் சரியாகல, கொலஸ்ட்ராலும் சரியாகல, ஒரு நோயும் ஏன் சரியாகலை அப்படின்னு உங்களுக்கு இன்னைக்கு தெளிவான ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? நல்லா கேட்டுட்டே இருங்க. ஒரு நோய் எதனால் வந்ததோ அந்த நோய் வந்த காரணத்தை சரி செய்தால் அந்த நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா சொல்லுங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒரு நோய் எதனால் வந்துச்சோ அந்த நோய் வந்த காரணத்தை சரி செய்யணும், செஞ்சால் அந்த நோய் சரியாகும். சொல்லுங்க, இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இல்லை ஏதாவது புரியாமல் இருக்கா? இல்லை ஒன்றுமே இல்லை. ஒரு கூட சொல்கிறேன், ஒரு நோய் எதனால் வந்ததோ அந்த நோய் வந்த காரணத்தை சரி பண்ணால் அந்த நோய் நிரந்தரமாக சரியாகும். சந்தேகம் இல்லை? இல்லை சந்தேகம் இருக்கா? இல்லை. நல்லா யோசிச்சுடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், பாவக்காய் நல்லதுன்னு சொல்ல போகிறதில்ல, வெண்டைக்காய் நல்லதுன்னு சொல்ல போகிறதில்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் இந்த வீடியோவில், நீங்களே மைண்டில் வச்சுக்கிடுங்க என்ன சொல்ல போகிறேன்னு உள்ளது. சரியா? என்ன சொன்னேன் இந்த வீடியோவில்? இந்த உலகத்திலேயே மிக ஆபத்தான விஷம், இந்த உலகத்திலேயே மிக ஆபத்தான விஷம் எது? எது? இதுதான். விகிதம் சரியாக இல்லாத தவறான உணவு முறை, இதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஏன் தெரியுமா? இதுதான் நம்மளை எங்க கொண்டு போவோம்? அவசர சிகிச்சை பிரிவு ஐசியூ குள்ள கொண்டு போவோம். கரெக்ட் தானே? மிக ஆபத்தான விஷம் பாய்சன் எது? விகிதம் இல்லாத சரியான தவறான உணவு முறை. ஏன்? அதுதான் நம்மளை எங்க கொண்டு போவோம்? ஐசியூக்குள்ள கொண்டு போவோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கரெக்டா? நான் சொன்னது கரெக்டா தப்பா? நான் சொன்னது கரெக்டா தப்பா? நான் உங்களை அடுத்த சொல்லித்தர போறது ஏன் வந்து கரெக்ட் அப்படின்னு. ஒரு கூட சொல்றேன், உலகத்திலேயே மிக ஆபத்தான விஷயம் எது? விகிதம் சரியாக இல்லாத தவறான உணவு பழக்கம். அது ஏன் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர போறேன். சரியா? பார்த்துட்டே இருங்க. சரியா? பொறுமையாக சொல்லித்தர போறேன் இன்னைக்கு. அப்பதான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். நான் அவசரமே பட மாட்டேன். ஒரு ஆளுக்கு நல்லா பார்த்துட்டே இருங்க, என்ன எழுதியிருக்கேன், சுகர், சரிதா, சுகர், கொலஸ்ட்ரால், பிரஷர், உடல் பருமன், இதெல்லாம் சுகர், கொலஸ்ட்ரால், பிரஷர், உடல் பருமன், இதெல்லாம் எதனால வருது? இதெல்லாம் எதனால வந்துச்சு? இதனால வந்து சொல்லுங்க சொல்லுங்க. விகிதம் சரியாக இல்லாத தவறான உணவு முறையால் வந்துச்சு. எது? சுகர் நோய், ப்ரெஷர் நோய், கெட்ட கொலஸ்ட்ரால் நோய், உடல் பருமன். அப்படிதானே? சரிதானே? அப்போ ஏன் இந்த நாலு நோய் மட்டும் நான் எழுதியிருக்கேன் தெரியுமா? எதெல்லாம்? சுகர் நோய், கொலஸ்ட்ரால், ப்ரெஷரு, உடல் பருமன். ஏன் இந்த நாலு நோயை மட்டும் நான் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கேன்னு தெரியுமா? திடீர் எதிர்பாராத மரணம், திடீர் எதிர்பாராத மரணத்துக்கு முக்கியமாக நான்கு காரணங்கள் உண்டு. அந்த நான்கு காரணம் தான் இது: உடல் பருமன், சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால். இது நாலும் நிறைய காரணங்கள் இருக்கும், நிறைய காரணங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் இப்போ சொல்லலை. மிக மிக முக்கியமான நான்கு காரணங்கள் இருக்குது. இந்த நாலு காரணத்தில் சின்ன வயசில் 30-35 வயசில் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த நான்கு காரணத்தினால சின்ன வயசில் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை, நியூஸ் பேப்பரில் படித்து பார்த்துருப்பீங்க இல்லை,
முப்பது 35 வயசுல அவங்க இருதய மாரடைப்பில் இறந்துருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேஷண்ட்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. பேஷண்ட்டுடைய நம்பி இருக்கக்கூடிய கணவன், மனைவி, பிள்ளைகள், ஒன்றில் கணவனாக இருக்கும், இல்லைன்னா மனைவியாக இருக்கும், இல்லைன்னா பிள்ளைகளாக இருக்கும், இவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. சரிதானே? சின்ன வயசில் நினச்சி பாருங்க, 35 வயசில் ஒரு அப்பாவோ அம்மாவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் அவங்களுக்கு எதிர்பாராத பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன், யார் அனாதையாக இருப்பாங்க? பேஷண்ட்டுக்கு ப்ராப்ளமே கிடையாது, பேஷண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு பேஷண்ட் தெரியாது இல்லை, ஏன்னா எதிர்பாராத மரணம் பேஷண்ட்டுக்கு தெரியாது. கணவன் இல்லைன்னா மனைவி, பிள்ளைகள், இவங்க எல்லாமே கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்போ இந்த 4 நோய் எதனால் வந்துச்சு? எதனால் வந்துச்சு சார்? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், இதெல்லாம் எதனால் வந்துச்சு? நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவாக இருந்தாலும், என்ன சொன்னேன், நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவாக இருந்தாலும், நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள சமையல் அறையில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டாலும், ஒரு கூட சொல்லட்டா, நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள சமையல் அறையில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டாலும், அந்த உணவில் உள்ள விகிதம், அந்த உணவில் உள்ள விகிதம் சரியாக இல்லை அப்படின்னா இந்த 4 நோயும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. என்னெல்லாம் நோய்? சுகர் நோய், கெட்ட கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், உடல் பருமன். பருமா வராதா சொல்லுங்க. அப்போ இந்த 4 நோய்க்கும் நமக்கு என்ன தெரியும்? காரணம் தெரியும். இந்த 4 நோய்க்கும் என்ன தெரியும் நமக்கு? இந்த 4 நோய்க்கும் காரணம் தெரியும். என்ன காரணம்? நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவு நம்ம வந்து சரியான விகிதத்தில் சாப்பிடலை. அப்போ இந்த 4 நோய்க்கும் சிகிச்சை என்ன? இந்த உணவு முறையை சரி பண்ணணுமா, இல்லை தேவையில்லாத மாத்திரையும் இன்சுலினும் நடைபயிற்சியும் செய்யணுமா? இந்த 4 நோய்க்கும் காரணம் தெரியும். என்னது? இதுதான் காரணம். இதென்ன காரணம்? அப்போ உணவு முறையை சரி பண்ணணுமா, இல்லை மாத்திரையும் இன்சுலினும் நடைபயிற்சியும் பண்ணணுமா? பார்த்தீங்களா, அடிச்சிரு, கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, கட் பண்ணியாச்சு, ஒரு கட்டிங் வெட்டிட்டேன், ஒரு வெட்டு கொடுத்துருக்கு. எதுக்கு இந்த வெட்டு தெரியுமா? பார்த்தீங்களா, நல்லா பார்த்துக்கிடுங்க. சுகர் நோய், ப்ரெஷர் நோய், கெட்ட கொலஸ்ட்ரால் நோய், உடல் பருமனுக்கு காரணம் தெரியும். அவள் இதை சரி பண்ணணுமா, இல்லை மாத்திரை இன்சுலினும் டெய்லி காலையில் வாக்கிங் போகணுமா சொல்லுங்க. அதான் நான் என்னுடைய வேற வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்னாலே 4 ட்ரீட்மெண்ட் தான். ஒன்று வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட், உடல் பருமன் குறைக்கும் சிகிச்சை. ரெண்டாவது சுகர் மாத்திரை இன்சுலின் நிறுத்தும் சிகிச்சை. இன்னொன்று ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தும் சிகிச்சை. இன்னொன்று கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரைகளை நிறுத்தும் சிகிச்சை. இந்த 4 தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஈஸியான ட்ரீட்மெண்ட். எல்லாரும் கஷ்டம் சொல்லுவாங்க, ரொம்ப 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 ஈஸி. என்ன ட்ரீட்மெண்ட்டு? சுகர் நோய்க்கு ட்ரீட்மெண்ட் என்னது? சுகர் நோய்க்கு ட்ரீட்மெண்ட் என்னது? இந்த உணவு முறையை சரி பண்ணணும். முடிஞ்சு போச்சு, முடிஞ்சா? சுகர் நோய்க்கு நிரந்தர தீர்வு என்னது? உணவு முறையை சரி பண்ணணும். ஸோ அப்போ என்னது, மாத்திரை இன்சுலினும் படிப்படியாக குறைச்சி நிரந்தரமாக நிறுத்திடலாம். முடிஞ்சா? சரி, இது என்னது? கெட்ட கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிடணுமா, இல்லை உணவு முறை சரி பண்ணணுமா? கெட்ட கொலஸ்ட்ரால் ட்ரீட்மெண்ட் இப்படி ஈஸியாக கஷ்டமா? ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும்? இந்த உணவு முறை சரி பண்ணால் முடிஞ்சு போச்சு, புரிஞ்சா? ஸோ கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தியாச்சா? நிறுத்தியாச்சு. அப்புறம் இப்போ ப்ரெஷர், ப்ரெஷர் பார்த்துட்டே இருங்க. இந்த சுகரும் இந்த கெட்ட கொலஸ்ட்ராலும் சரியாயிட்டுனாலே ப்ரெஷர் என்ன ஆயிரும்? சரியாயிரும். சரிதானே? எல்லா பேஷண்ட்டுக்கும் மேக்ஸிமம், நிறைய பேஷண்ட்டுக்கு முதல்ல என்ன வரும்? முதல்ல சுகர் வரும், அப்புறம் கொலஸ்ட்ரால் வரும், அப்புறம் கொஞ்ச நாள் கழிமை என்ன வரும்? ப்ரெஷர் வரும். அப்படி தானே வருது நிறைய பேருக்கு, பார்த்துருக்கீங்களா? சிலவங்களுக்கு முதல்ல ப்ரெஷர் வரும், ஒல்லியாக இருந்தாலுமே நிறைய பேருக்கு ப்ரெஷர் வரும், இல்லைன்னு சொல்லலை, முக்கியமானது சொல்கிறேன். முதல்ல சுகருக்கு மாத்திரை சாப்பிடுவாங்க, அப்புறம் கொலஸ்ட்ராலுக்கு, கடைசியில் ப்ரெஷர் வரும். அப்போ ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தியாச்சா? அப்போ இதை சரி பண்ணினா நிறுத்தியாச்சு. இது இப்போ தான் ரொம்ப சூப்பர். உடல் பருமன், உடல் பருமனுக்கு என்ன பண்ணணும்?
உணவு முறையை சரியான வேதன்படி சாப்பிட்டா அப்படியே வெயிட் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ இந்த இந்த என்ன ரெண்டு பேஷன் காட்டி தந்தேன் இல்லை பார்த்தீங்கல்ல, இவங்களை என்ன பண்ணேன் நான், ஒன்றும் நான் பண்ணலை. இங்கே பாருங்களேன், இது என்ன பண்ணேன், உணவு முறையை சரியான விகிதத்தின்படி லிஸ்ட்டு மட்டும் போட்டு கொடுத்தேன். காலையில் என்ன சாப்பிடணும், மத்தியானம் என்ன சாப்பிடணும், சாயங்காலம் என்ன சாப்பிடணும், என்ன உணவு அவங்க வீட்டில் சமையல் அறையில் சமைக்கக்கூடிய உணவுகள் மட்டும்தான், நம்ம வீட்டில் நம்ம தினந்தோறும் சமைக்கும் உணவுகள் மட்டும்தான். ஆனால் அந்த உணவை சரியான விகிதத்தின்படி லிஸ்ட் போட்டு கொடுப்பேன். என்னென்ன விகிதம், விகிதம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, எவ்வளோ நல்ல கொழுப்பு, எவ்வளோ விட்டமின் சத்து, எவ்வளோ இனிப்பு பொருட்கள், எவ்வளோ தாது பொருட்கள், எவ்வளோ புரோட்டீன் சத்து. நான் இப்போ சொன்னதை மைண்டில் வச்சுக்கிடுங்க, இன்னும் கொஞ்சம் பேர் கேட்பேன் உங்கள்கிட்ட, ஒரு கூட சொல்லி தரேனா. விகிதம்னா என்னது, எவ்வளோ நல்ல கொழுப்பு, எவ்வளோ விட்டமின் சத்து, எவ்வளோ இனிப்பு பொருட்கள், எவ்வளோ தாது பொருட்கள், எவ்வளோ புரோட்டீன் சத்து. கொஞ்சம் பேர் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும், சொல்லுவீங்களா, மைண்டில் வச்சுக்கிடுங்க என்ன. ஸோ நான் வேறு ஒன்றுமே பண்ணலை இந்த பேஷண்ட்டுக்கு. ஒரு 58 வயசு ஒரு ஆள் சொன்னேன் இல்லை, அவங்களுக்கு சுகர் உண்டு, ப்ரெஷர் உண்டு, கொலஸ்ட்ரால் உண்டு, அவங்களுக்கு 128 கிலோ காட்டி தந்தனா, ஞாபகம் இருக்க காட்டி தரணும் அவரு கூட. இவங்களுக்கு நான் என்ன பண்ணேன், ஒன்றுமே நான் பண்ணலை. இதுதான் அவங்க வீட்டில் சாப்பிட்ற உணவை என்ன பண்ணேன், சரியான விகிதத்தின்படி பேலன்ஸ்ட் ஹோம் ஃபுட் டயட் சார்ட் பார்த்தீங்களா சரி பண்ணி கொடுத்தேன். ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக வெயிட்டு குறைஞ்சிது. சுகர் மாத்திரையை நடத்தணும், ப்ரெஷர் மாத்திரையை நடத்தணும், கொலஸ்ட்ரால் மாத்திரையை நடத்தணும், இன்சுலினை நடத்தணும், தைராய்டு மாத்திரையை நடத்தணும், மலச்சிக்கல் மாத்திரையை நடத்தணும், மூட்டு வலிகளை மாத்திரையை நடத்தணும், எல்லாம் படிப்படியாக குறைஞ்சோம், எல்லாமே நடத்தியாச்சு. அதான் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன், இந்த 4 நோயும் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம். எப்படி ஈஸியாக, மேஜிக் மாதிரி ட்ரீட் பண்ணலாம். ஏன்னா இந்த 4க்குமே காரணம் வந்து சின்ன காரணம்தான். நோய் தான் பெரிய நோய், இந்த நோய் தான் பெரிய நோய், ஆனால் ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா. அப்போ சுகர் நோய்க்கும், கொலஸ்ட்ரால் நோய்க்கும், ப்ரெஷர் நோய்க்கும், உடல் பருமனுக்கும் உணவு முறையை சரி பண்ணணுமா, இல்லை இந்த மாத்திரையும் இன்சுலினும் நடைபயிற்சியும் பண்ணணுமா? பார்த்தீங்களா, என்னோட நம்பர் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, என்னோடய நம்பர் பார்த்தீங்களா, நான் என்னோடய நம்பர் அதில் இருக்குது கவனிச்சிங்களா, நீங்கள் எதாவது தேவை இருந்தால் கூப்பிட்டு பேசலாம். அதுக்கு தான் அதுக்கு தான் அந்த நம்பர் உங்களுக்கு காட்டினேன். நம்பர் ஞாபகம் இருக்கா, மைண்டில் வச்சுக்கிடுங்க ஓகேவா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டால் கொடுங்க இந்த நம்பர் பார்த்தீங்களா. புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், டாக்டர் நீங்கள் நடைபயிற்சி எழுதியிருக்கீங்களா, அது எப்படின்னு எப்படி டாக்டர்? சரி, மாத்திரை இன்சுலின் நாங்கள் ஒத்துக்கிறோம். எப்படி மாத்திரை இன்சுலினும் போடக்கூடாது, உணவு முறையை சரி பண்ணணும், உணவு முறையை சரி பண்ணினா இந்த மாத்திரை இன்சுலின்லாம் வேண்டாம், அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம். மாத்திரை இன்சுலினால் பெரிய பிரயோஜனமும் வரப்போகிறதில்லை. இந்த உலகத்தில் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், இந்த உலகத்தில் இந்த உணவு முறையை சரி பண்ணாமல் யாருக்காவது இந்த 4 நோய் சரியா இருக்கா? ஒரு கூட கேட்குறேன், இந்த உலகத்தில் உணவு முறையை சரி பண்ணாமல் இருந்த யாருக்காவது இந்த 4 நோய் சரியா இருக்கா? யாருக்காவது சரியா இருக்கா சார், கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா, யாருக்காவது சரியா இருக்கா? நான் கேட்குற இந்த உலகத்தில் தான் கேட்டுட்ருக்கேன். இந்த உலகத்தில் உணவு முறையை சரி பண்ணாமல் வெறும் மாத்திரையும் இன்சுலினும் நடைபயிற்சியும் பண்ண யாருக்காவது இந்த 4 நோய் சரியா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா, ஏன் தெரியுமா, காரணத்தை சரி பண்ணல, காரணம் என்னதுதான் இருக்கு. ஒரு நோய் எதனால் வந்ததோ அந்த நோய் வந்த காரணத்தை சரி பண்ணணும். இங்க பாருங்க, இந்த 4 நோய் எதனால வந்துச்சு, அப்ப இதை தான் சரி பண்ணணும். இதை சரி பண்ணுறதுக்கு யாருக்கும் என்ன கிடையாது, எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் காரணம் தெரியும், சுகர் நோய் இதனால தான் வருது, ப்ரெஷர் நோய் இதனால தான் வருது,
கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து உணவு தான் பிரச்சனை வந்து உடல் பருமன் தெரியும் எல்லாருக்கும். தெரிஞ்ச பிறகும் இதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, உணவு முறைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காம ஒரு ஒரு ஆஸ்பத்திரியாக போயிட்டே இருப்பாங்க. அந்த டாக்டரை கொள்ளலாம் இந்த டாக்டரை கொள்ளலாம் சொல்லிட்டு மாத்திரை இன்சுலின் இப்படி போயிட்டு வாக்கிங்கை போய்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு நீங்கள் 4 மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டீங்க தெரியுமா, 1460 மாத்திரை. ஒரு கூட சொல்லட்டா, ஒரு நாளைக்கு நீங்கள் 4 மாத்திரை சாப்பிட்டாலே ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை. சரியா, நீங்கள் ஒரு பேப்பர் எடுங்க, பென் எடுங்க, எடுங்க ஒரு பேப்பர் ஒரு பென் எடுங்க சார், எடுங்க கணக்கை போட்டு பார்ப்போம், எடுங்க ஒரு பேப்பர் பென் எடுத்தீங்களா, எடுங்க. இது வரைக்கும் நீங்கள் எத்தனை மாத்திரை சாப்பிட்ருக்கீங்க போடுங்க, கணக்கு போடுங்க, பேப்பர் எடுங்க, வெயிட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் எத்தனை மாத்திரை சாப்பிட்ருக்கீங்க, சுகருக்கு எவ்வளோ மாத்திரை, ப்ரெஷருக்கு எவ்வளோ மாத்திரை, கொலஸ்ட்ரால்க்கு எவ்வளோ மாத்திரை, முட்டுவரிக்கு எவ்வளோ மாத்திரை, கக்கா போகிறது எவ்வளோ மாத்திரை, அல்சருக்கு எவ்வளோ மாத்திரை, ஃபேட்டி லிவருக்கு எவ்வளோ மாத்திரை, இருதயத்துக்கு எத்தனை மாத்திரை, கிட்னி பிரச்சனைக்கு எத்தனை மாத்திரை, காலில் புண்ணு வந்ததுக்கு எத்தனை மாத்திரை, கண்ணு பிரச்சனைக்கு எத்தனை மாத்திரை, எல்லாம் ஒரு கணக்கு போடுவோம். இன்றைக்கி போடுங்க எவ்வளோ வந்திருக்கு சொல்லுங்க, கணக்கு வந்து விடும். ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு 1460 மாத்திரை சொல்லுங்க சார், லிஸ்ட் போடும். இந்த கணக்கு இந்த வீட்டு இதை நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். கணக்கு போட்டு பார்த்தீங்களா, இப்போ தெரியுதா இவ்வளவு மாத்திரை சாப்பிட்ட பிறவும் இந்த நோய் ஏதோ சரியாச்சா, உங்களுக்கு சுகர் நோய் சரியாச்சா, இல்லை ப்ரெஷர் சரியாச்சா, இல்லை கொலஸ்ட்ரால் சரியாச்சா, இல்லை உடல் பருமன் தான் குறைஞ்சதா உங்களுக்கு, கொஞ்சம் யோசிங்க. இருந்து நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நினச்சி பாருங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிடணும். ஒரு வருஷத்துக்கே 4 மாத்திரை சாப்பிட்டா 1460 மாத்திரை. இப்போ நீங்கள் எத்தனை வருஷம் சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியும். சாப்பிட்ட அப்புறம் எதா நோய் சரியாச்சா, இந்த நாளில் எதா சரியாச்சா, சுகர் சரியாச்சா, ப்ரெஷர் சரியாச்சா, கொலஸ்ட்ரால் சரியாச்சா, இல்லை வெயிட் குறைஞ்சதா, இல்லை இருதய பிரச்சனை சரியாச்சா, இல்லை கிட்னி பிரச்சனை சரியாச்சா, இல்லை காலில் புண்ணு தான் ஆரச்சா சொல்லுங்க. நீங்கள் மாத்திரை இன்சுலின் போட்டதால உங்களுக்கு காலில் புண்ணு தான் ஆரச்சா, ஒரு நோய் எதனால் வந்ததோ அந்த நோய் வந்த காரணத்தை நீங்கள் சரி பண்ணலை. நீங்கள் என்னைக்கு சரி பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் இதை சரி பண்ணணும். உணவு முறையை சரியான விகிதம், என்னது விகிதம், நீங்கள் சத்தான உணவு தான் சாப்பிடுவீங்க, ஏன்னா உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. பாவக்காய் நல்லது, சப்பாத்தி நல்லது, கருப்பரிசி நல்லது, சிறுதானியம் நல்லது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கோவக்காய் கூட்டு நல்லது, கீரைகள் நல்லது, காய்கறிகள் நல்லது, கொய்யாப்பழம் நல்லது, இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமே. நீங்கள் எல்லாம் சத்தாக தான் சாப்பிடுவீங்க, எல்லா உணவும் நீங்கள் உங்கள் வீட்டில் தான் சமைச்சு சாப்பிடுவீங்க. ஹோட்டல்லே நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க. சுகர் ப்ரெஷர் பிரசந்தம் நிறைய பேர் ஹோட்டல்லே சாப்பிட மாட்டாங்க, வீட்டிலே தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டாலும் இந்த 4 நோய் ஒரு நாளும் சரியாது. ஏன், அப்போ என்ன முக்கியம், விகிதம், விகிதம். விகிதம்னு என்ன, கொஞ்சம் முன்னாடி சொல்லி தந்தேன், விகிதம்னு என்ன சொல்லுங்க, கொஞ்சம் முன்னாடி சொல்லி தந்தேன், விகிதம்னு என்ன, எவ்வளோ நல்ல கொழுப்பு, எவ்வளோ விட்டமின் சத்து, எவ்வளோ இனிப்பு பொருட்கள், எவ்வளோ தாது பொருட்கள், எவ்வளவு புரோட்டீன் சத்து, இந்த விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் சுகர் இல்லாதவங்களை கூட என்ன பண்ணலாம், இந்த சுகரு ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் உடல் பருமன் இந்த மாதிரி நோய்கள் நம்ம வராமலேயே தடுத்துடலாம். அப்போ எவ்வளோ முக்கிய உணவு முறை பார்த்தீங்களா. முதல்ல என்ன சொன்னேன், இந்த உலகத்தில் ரொம்ப ஆபத்தான விஷம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஆபத்தான விஷம் ஸ்லோ பாய்சன், உங்களுக்கே தெரியாது, நமக்கே தெரியாமல் என்ன கொண்டு வந்துடும், சுகரையும் ப்ரெஷரையும் கொலஸ்ட்ராலையும் உடல் பருமனையும் கொண்டு வந்துடும், ஸ்லோ பாய்சன் நமக்கே தெரியாது. விகிதம் சரியாக இல்லாத தவறான உணவு முறை தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தான பாய்சன் கிடையாது, ஸ்லோ பாய்சன். புரிஞ்சுதா, யா உங்களுக்கே தெரியாது, இதனால தான் இது வருது அப்படின்னு இப்போ தெரியும். இவ்வளோ ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியாது தெரியுமா, இவ்வளோ ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்தில் ஒரே ஒரு கேள்வி தான், இந்த உலகத்தில் மாத்திரை இன்சுலின் வாக்கிங் மட்டும் செஞ்சதுனால
யாருக்காவது சுகரு ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் உடல் பருமன் சரியா இருக்கா? ஒரு கூட கேட்பேன், இந்த உலகத்தில் மாத்திரையும் இன்சுலினும் நடைப்பயிற்சியும் ஒழுங்காக சாப்பிட்ட பிறகும் இல்லை ஒழுங்காக நடைபயிற்சி பண்ணதுனால யாருக்காவது சுகர் நோய், ப்ரெஷர் நோய், கொலஸ்ட்ரால் நோய், உடல் பருமன் சரியா இருக்கா? ஆகாது, ஆகவே ஆகாது. ஏன்னு தெரியுமா? இந்த காரணத்தை நம்ம என்ன பண்ணல, சரி பண்ணல. இந்த சார்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சார்ட்டு, இதுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் யாரும் சொல்லிக் கொடுக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த விஷயத்தை யாரும் சொல்லிக் கொடுக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுப்பீங்களா? சொல்லிக் கொடுக்கணும் சார். ஆரோக்கியமாக உணவை நீங்கள் வீட்டில் சமைச்சு கொடுத்தாலும் அந்த விகித விஷயத்தை நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். உங்கள் சொந்தக்காரங்கள் யாராவது இருப்பாங்க, சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, தைராய்டுக்கு மாத்திரை, 140 கிலோ, பாவம், அவங்களுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். என்ன சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுப்பீங்களா? சொல்லிக் கொடுப்பீங்களா? இப்போ தான் அடுத்த சார்ட் எடுக்க போகிறேன், உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். என்ன புரிஞ்சிடும் அப்படி தெரியுமா? ஏன் வந்து இந்த டாக்டர் விகிதம் சரியாக இல்லாத உணவு முறை வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் சொல்கிறாரு? வேற எவ்வளவோ விஷயங்கள் இருக்க உலகத்தில், எவ்வளோ விஷயங்கள் இருக்க, விஷம் நிறைய இருக்குல்ல, பாய்சன் நிறைய இருக்கு. அதெல்லாம் இருந்து போகிற கூட இந்த அன்பேலன்ஸ்டு ஃபுட்டு, இந்த விகிதம் இல்லாத தவறான உணவு முறை தான் ரொம்ப ஆபத்தான பாய்சன்னு, ஸ்லோ பாய்சன் வேற இந்த டாக்டர் சொல்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு நான் இப்போ புரிய வைக்க போகிறேன். ஒரு செகண்டில் புரிய வைக்க போகிறேன், பார்த்துட்டு புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ ஒரே ஒரு செகண்டு தான், சரியா? பாருங்க, ரொம்ப நேரம் பேச மாட்டேன், முடிஞ்சிட்டேன். இது என்ன இருக்கு? விகிதம் சரியாக இல்லாத தவறான உணவு முறை. படிச்சாச்சா சார்? ஆ, என்ன வந்துச்சு? சுகர் நோய், ப்ரெஷர் நோய், கொலஸ்ட்ரால் வந்துச்சா? அடுத்து என்ன வருது, என்ன வருது? படிங்க சார். இருதய மாரடைப்பு, கிட்னி டயாலிசிஸ், பக்கவாதம், கண் குருடு, காலில் ஆறாத புண், கால்விரல் அகற்றம், கிட்னி ஃபெயிலியர், பக்கவாதம் வந்துச்சா? இருதய மாரடைப்பு வந்துச்சா? வந்தப்புறம் எங்கே போவாங்க? அவசர சிகிச்சை பிரிவுக்கு போவாங்க. போவாங்களா? அப்படியே வாங்க, போவாங்களா? இப்போ புரிஞ்சுதா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக ஆபத்தான விஷயம் எது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? எது? விகிதம் சரியாக இல்லாத தவறான உணவு முறை தான் ஆபத்தான விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் கூட சொல்கிறேன், தவறான உணவு முறை. என்ன வந்துச்சு? சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால், உடல் பருமன். வந்தப்புறம் என்னெல்லாம் வரும்? இருதய மாரடைப்பு, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, சுகர் வந்தால் வரும். இது என்னது? கிட்னி டயாலிசிஸ், சுகர் பேஷண்ட்டுக்கும் ப்ரெஷர் பேஷண்ட்டுக்கும் வரும். பக்கவாதம், சுகர் பேஷண்ட்டுக்கும் கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டுக்கும் பிபி பேஷண்ட்டுக்கும் வரும். கண், நிறைய சுகர் பேஷண்ட்டு கண் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே இருப்பேன், கண் குருடு பார்த்துருப்பீங்கல்ல, கண்ணாஸ்பத்திரி போயிட்டே இருப்பாங்க. அடுத்தது கால் விரல் எடுக்கிறது, ஒரு படம் காட்டி தந்தேன் இல்லை, ஒரு படம் காட்டி தந்தேன், ஞாபகம் இருக்கா? கால் விரல் எடுக்கிறது எங்கே போவாங்க? அவசர சிகிச்சை பிரிவு. இப்போ புரிஞ்சிட்டிங்களா? தவறான உணவு முறையினால எங்கே போகிறாங்க பேஷண்ட்டு? அவசர சிகிச்சை பிரிவுக்கு போகிறாங்க. தவறான உணவு முறையினால் எங்கே போகிறாங்க பேஷண்ட்டு? அவசர சிகிச்சை பிரிவுக்கு போகிறாங்க. புரிஞ்சிட்டிங்களா? இப்போ நான் சொன்னது கரெக்டு தானே? உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிக 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 ஆபத்தான விஷயத்துக்கு பேர் தான் என்னது? விகிதம் சரியாக இல்லாத தவறான உணவு முறை. மைண்டில் ஏறிச்சா? நல்லா பார்த்துட்டே இருங்க, மைண்டில் வச்சுக்கிடுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்களா? ஒரு கூட சொல்லணுமா? இது சொல்லாண்டான்னு நினைக்கிறேன், நீங்களே பார்த்துருப்பீங்களே. இருதய மாரடைப்பில் நிறைய பேர் இருப்பாங்க ஐசிக்குள்ளே.
பார்த்தீங்களா, பார்த்துருக்கீங்களா? ஐசிக்குள்ளால இவங்க தான் இருப்பாங்க பார்த்தீங்களா. இந்த உணவு முறையை நீங்கள் இந்த உணவு முறைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா இங்கே இருந்து நம்ம இங்கே வந்து எங்கே போவோம்? இந்த உணவு முறைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா இங்கே இருந்து நம்ம எங்கே போவோம்? மூணு தடவை காட்டியிருக்கேன். எதுக்கு மூணு தடவை காட்டினேன் தெரியுமா? அப்போ தான் உங்கள் மைண்டுக்குள்ளால் தெரியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா. நாளையிலேருந்து நாளைக்கே என்ன பண்ணுவீங்க? நல்ல முடிவை உடனே எடுப்பீங்க, நல்ல முடிவை நீங்கள் உடனே எடுப்பீங்க. வேகமாக ஓடுனா சுகர் சரியாகுமா சொல்லுங்க? வேகமாக நடைபயிற்சி பண்ணால் சுகர் நோய் சரியாகுமா? இந்த உலகத்தில் ஏற்கா சரியா இருக்கா? வேகமாக நடைபயிற்சி பண்ணனால இந்த உலகத்தில் ஏற்கா சரியா இருக்கா? சரியானதே சரியாகாது. நீங்கள் வேகமாக நடைபயிற்சி பண்ணா, வேகமாக ஓடினா கூட ஒரு கிலோமீட்டர் நீங்கள் ஓடினா, நல்லா கேட்டுடுங்க, ஒரு கிலோமீட்டர் நீங்கள் ரொம்ப வேகமாக ஓடுனீங்கன்னு வைங்களேன், ஒரு 80 கலோரியிலேருந்து 100 கலோரி எரிக்கப்படும். ஒருவேளை நீங்கள் மெதுவான நடைபயிற்சி போனீங்க அப்படின்னா ஒரு 40-50 கலோரி எரிக்கப்படும். நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நாள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் 1500-2000 கலோரிக்கு நீங்கள் சாப்பிடுவீங்க. சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து 100 கலோரி எரிக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நீங்கள் நடைபயிற்சி போகக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன். டெய்லி நீங்கள் கண்டிப்பாக மெதுவான நடைபயிற்சி நீங்கள் கண்டிப்பாக போகணும். அது எதுக்கு அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு தான். உடல் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நீங்கள் டெய்லி நடைபயிற்சி போகணும். அது கண்டிப்பாக போங்க, அது கண்டிப்பாக நம்ம போகணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா, நடைபயிற்சி போனதுனால யாருக்காவது இந்த உலகத்தில் நடைபயிற்சி போனதுனால இந்த உலகத்தில் யாருக்காவது சுகர் நோய் சரியாக இருக்கா? யாருக்காவது ப்ரெஷர் நோய் சரியாக இருக்கா? யாருக்காவது கெட்ட கொலஸ்ட்ரால் சரியாக இருக்கா? யாருக்காவது உடல் பருமன் சரியாக இருக்கா? சரி ஆகவே ஆகாது. அது ஏன் இப்போ சொல்லி தந்துட்டேன் உங்கள்கிட்ட. ரொம்ப வேகமாக ஓடினாலே ஒரு கிலோமீட்டர் ஓடினா 80-100 கலோரி செரிக்கப்படும். ஒருவேளை நீங்கள் மெதுவாக நடந்து போனீங்க அப்படின்னா 40-50 கலோரி செரிக்கப்படும். நீங்கள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம வீட்டில் பொதுவாக 1500-2000 கலோரிஸ் நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நீங்கள் 100 கலோரிஸ் எரிக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் வரப்போகிறது இல்லை. அதனால தான் என்ன கேள்வி கேட்டேன், இந்த உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாருக்காவது சுகர் நோய் சரியாக இருக்கா, யாருக்காவது ப்ரெஷர் நோய் சரியாக இருக்கா அப்படின்னு கேட்டேன். இங்கே பாருங்க, விகிதம் சரியாக இல்லாத உணவு முறைனால இது 4 வந்துச்சு. அப்போ இதை சரி பண்ணணுமா இல்லை நடைபயிற்சியும் மாத்திரையும் இன்சுலினும் போடணுமா? கேள்வி புரிஞ்சு அந்த சார்ட் ஒர்க்கோட எடுத்துட்டேன் பார்த்தீங்களா. சுகர் நோய், கெட்ட கொலஸ்ட்ரால் நோய், ப்ரெஷர் நோய், உடல் பருமன் இதனால் வந்துச்சு. விகிதம் இல்லாத உணவு முறைனால வந்துச்சு. அப்போ காரணம் தெரியும். அப்போ ட்ரீட்மெண்ட் ரொம்ப 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 ஈஸி. ட்ரீட்மெண்ட் ரொம்ப 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 ஈஸி. எல்லாருமே கஷ்டம் சொல்லியிருப்பாங்க அப்படி தானே? வெயிட் குறைக்க ரொம்ப கஷ்டம், சுகருக்கு மாத்திரை இன்சுலின் நடத்துறது ரொம்ப கஷ்டம், கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை நடத்துறது ரொம்ப கஷ்டம், ப்ரெஷருக்கு மாத்திரை நடத்துறது ரொம்ப கஷ்டம் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அப்படி தானே? ஏன்னா இந்த காரணத்தை சரி பண்ணாதவங்களுக்கு தான் கஷ்டம். இங்கே பாருங்க, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், உடல் பருமன் காரணம் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? உணவு முறையாக சரி பண்ணிட்டா போதும், எல்லாமே சரி பண்ணிடலாம். சரியா, இதை சரி பண்ணாமல் நீங்கள் மாத்திரையும் இன்சுலினையும் நடைபயிற்சியும் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இதை சரி பண்ணாமல் நீங்கள் இதே தான் செய்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாத்திரையை கூடையும் இன்சுலினு கூடையும் டாக்டரை கூடையும் ரத்தம் டெஸ்ட் பண்ணக்கூடிய லேபுக்கு கூடையும் மெடிக்கல் ஸ்டோரு கூடையும் அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். வாழ்ந்துட்டு கடைசியில் எங்கே போய் சேருவாங்க தெரியுமா? கடைசியில் எங்கே போய் சேருவாங்க பேஷண்ட்டு எங்கே போய் சேருவாங்க? அதான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். தவறான உணவு முறையால் வந்த சுகர் நோய், ப்ரெஷர் நோய், கெட்ட கொலஸ்ட்ரால் நோய் இது வந்துச்சுன்னா இந்த 5 கண்டிப்பாக வரும். வருமா வராதா? இந்த 5 கண்டிப்பாக வருமா வராதா சொல்லுங்க. இருதய மாரடைப்பு படிங்க சார், படிங்க, உங்களை படிக்க தானே சொல்லி வச்சுருக்கேன்.
படிங்க, சத்தம் மட்டும் படிங்க, சத்தம் மட்டும் படிச்சிங்களா. இந்த உலகத்தில் என்ன கேட்டேன், இந்த உலகத்தில் இந்த உணவு முறையை சரி பண்ணாமல் வெறும் மாத்திரையும் இன்சுலினும் போட்ட யாருக்காவது இந்த பிரச்சனை வராமல் இறந்துருக்காங்களா? இந்த அஞ்சு பிரச்சனை வராமல் இருந்திருக்காங்களா? இந்த உலகத்தில் சுகர் நோய், பிரஷர் நோய், கொலஸ்ட்ரால் நோய், உடல் பருமனுக்கு உணவு முறையை சரி பண்ணாமல் வெறும் மாத்திரை இன்சுலினும் போட்ட யாருக்காவது இந்த அஞ்சு பிரச்சனை வராமல் இருந்திருக்கா? எத்தனை தடவை, மூணு தடவை கேட்டாச்சு, வராமல் இருந்திருக்கா சார்? சொல்லுங்க சார். இந்த நான் கேட்குறது உலகத்தில் தான் கேட்டுட்ருக்கேன். இந்த உலகத்தில் உணவு முறையை சரி பண்ணாமல் இந்த நாலு நோய்க்கும், இந்த நாலு நோய்க்கும், சுகர் நோய், கொலஸ்ட்ரால் நோய், ப்ரெஷர் நோய், உடல் பருமனுக்கு இந்த நோய் வந்த காரணத்தை சரி பண்ணாமல் வெறும் மாத்திரையும் இன்சுலின் நடைபயிற்சியும் பண்ண ஏதாவது ஒரு பேஷண்ட்டு இந்த பிரச்சனை வராமல் இருந்திருக்கா? சொல்லுங்கள், படிங்க சார். என்னென்ன படிங்க சார்? இருதய மாரடைப்பு, கிட்னி டயாலிசிஸ், பக்கவாதம், கண் குருடு, காலில் ஆறாத புண், கால் விரல் அகற்றம், காலுக்கு முட்டிலிருந்து வெட்டி எடுத்திருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வராமல் இருந்திருக்கா? எல்லா பிரச்சனையும் வருமான்னு எனக்கு தெரியாது. இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வராமல் இருந்திருக்கா? இதில் எந்த பிரச்சனை வந்தாலும் இங்கே தான் போய் ஆகணும். இப்போ நான் சொன்னது கரெக்டு தானே? உலகத்தில் இருக்கக்கூடிய மிக ஆபத்தான ஸ்லோ பாய்சன் எது? விகிதம் சரியாக இல்லாத தவறான உணவு முறை. எத்தனை தடவை சொல்லியாச்சு சார், எத்தனை தடவை சொல்லியாச்சு. நீங்கள் நாளைக்கே முடிவு எடுக்கலைன்னா இந்த வீடியோ கேட்குறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனம் வர போகிறதில்லை. நீங்கள் நாளைக்கே உணவு முறைக்கு நீங்கள் முடிவு எடுக்கலை அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் உங்களுக்கு பிரயோஜனம் வரப்போகிறதே கிடையாது. நாளையா முடிவு எடுப்பீங்களா? ஏன்னா இந்த வீடியோ நான் கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு. இந்த வீடியோ நான் ஒரு கோர்வை இன்னும் நிறைய விஷயம் சொல்லித்தர போகிறேன், இன்னும் நிறைய விஷயம் சொல்லித்தர போகிறேன், நிறைய இருக்குது. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? நடைபயிற்சி பண்ணுனா, ஸ்லோ மெதுவாக நடைபயிற்சி பண்ணுனா 40-50 calories தான் எரிக்கப்படும். ரொம்ப வேகமாக ஓடினா தான் 80-100 calories எரிக்க முடியும். சரியா? அப்படி தானே? இந்த தம்பிக்கு ரொம்ப வேகமாக ஓட முடியுமா சொல்லுங்கள் சார்? இந்த தம்பிக்கு ரொம்ப வேகமாக ஓட முடியுமா? இந்த தம்பிக்கு ரொம்ப வேகமாக ஓட முடியுமா சார்? 1 kilometer வேகமாக ஓட முடியுமா? ஓடினா தானே 100 calories எரிக்கப்படும். தம்பி ஓடும்போது தம்பிக்கு என்ன வாங்க? தம்பிக்கு மூச்சு வாங்கல செய்யும், அப்படி தானே? கரெக்ட் தானே? சரிதானே சார்? இந்த 58 வயசு 128 kilo உள்ள ஆளுக்கு வேகமாக ஓட முடியுமா சார்? வேகமாக ஓட முடியுமா? அப்படியே ஓடினாலும் 100 calories தானே சார் எரிக்கப்படும், ஓடவே முடியாது. அப்புறம் எப்படி சுகர் நோய், ப்ரெஷர் நோய், கொலஸ்ட்ரால் நோய், உடல் பருமன் நடைபயிற்சி பண்ண உடனே சரியாகுமா? சரியாகுமா சார்? கொஞ்சம் யோசிங்க சார். அதனால தான் திரும்ப சொல்லிகிட்டே இருந்தேன், என்னுடைய ட்ரீட்மெண்ட்டில், டாக்டர் ஷீபன் என்னுடைய ட்ரீட்மெண்ட்டில் நடைபயிற்சி கிடையாது, ஓடும் பயிற்சி கிடையாது, நீச்சல் பயிற்சி கிடையாது, ட்ரெட்மில் பயிற்சி கிடையாது, ஜிம்மு போக வேண்டிய அவசியம் இல்லை, ப்ரோட்டீன் பவுடர் கலக்கி குடிக்கும் பயிற்சி இல்லை. என்னது ப்ரோட்டீன் பவுடர் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்காங்க, கொஞ்சம் நாளில் கிட்னியை போகும்போது, கிட்னி அவுட் ஆகும்போது அதுக்கப்புறம் கிட்னி டாக்டரை பார்க்க போவாங்க. ஆமாம், ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டு அப்படி கொஞ்சம் வெயிட்டெல்லாம் குறைச்சி அப்புறம் கொஞ்ச நாள் போயிட்டு திரும்ப வெயிட் கூடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிந்த அப்புறம் கொஞ்ச நாள் கிட்னி பிரச்சனை, கிட்னி டாக்டர்கிட்ட போவாங்க. அப்போ தெரியும் ஜூஸு. சரியா? ஸோ என்கிட்ட என்ன கிடையாது, என்னோடய ட்ரீட்மெண்ட்டில் உடற்பயிற்சி கிடையாது, ப்ரோட்டீன் பவுடர் கிடையாது, ஜூஸ் கிடையாது, என்ன கிடையாது, ஜூஸ் கிடையாது, மாத்திரை கிடையாது, பேரியாட்ரிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க, பேரியாட்ரிக் சர்ஜரி அந்த வேலையில் நம்மகிட்ட கிடையாது, நடைபயிற்சி கிடையாது, ஓடும் பயிற்சி கிடையாது, நீச்சல் பயிற்சி கிடையாது, பேரியாட்ரிக் சர்ஜரி கிடையாது, என்னெல்லாம் கிடையாது,
நிறைய சொல்லிட்டேன், இதெல்லாம் கிடையாது. ஏன் கிடையாது தெரியுமா? இதில் எது பண்ணினாலும் சுகர் மாத்திரையும் நடத்த முடியாது, ப்ரெஷர் மாத்திரையும் நடத்த முடியாது, கொலஸ்ட்ரால் மாத்திரையும் நடத்த முடியாது, உடல் பருமனையும் குறைக்க முடியாது. ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். இவ்வளவு தெளிவாக புரிஞ்ச பிறகும் நீங்கள் நாளைக்கு காலையில் இந்த உணவு முறைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலேன்னு வைங்களாம். நாளைக்கு காலையில், அடுத்த நாள் கிடையாது, நாளைக்கு காலையில் இந்த உணவு முறைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் சாப்பிட்டுருக்க அதே மாத்திரை, இவ்வளோ போல மாத்திரை இருக்குமா, இதே மாத்திரையை இன்னொரு 70 வருஷம் நீங்கள் சாப்பிடணும். இப்போ உங்கள் வயசு 30 வைப்போம், சும்மா உதாரணத்துக்கு உங்கள் வயசு 30, நீங்கள் 100 வயசு வரைக்கும் வாழணும். நீங்கள் சாப்பிட்டுருக்க இவ்வளோ மாத்திரை இந்த 3 வருஷம் சாப்பிடணும், 70 வருஷம் சாப்பிடணும். ஒருவேளை உங்களுக்கு 95 வயசு வரைக்கும் போதும் அப்படின்னா கூட இன்னும் 3 வருஷம் சாப்பிடணும், 65 வருஷம் சாப்பிடணும். சும்மா ஒரு உதாரணத்தை சொன்னேன். உங்கள் வயசு இப்போ 30, நீங்கள் 95 வயசு வரைக்கும் வாழணும்னா இந்த உணவு முறை நீங்கள் சரி பண்ணலைன்னா இன்னும் 65 வருஷம் இதே மாத்திரை கூட வாழ்ந்துகிட்டே இருக்க வேண்டியதான். காலையில் சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, தைராய்டு மாத்திரை, சத்து மாத்திரை, இருதயத்துக்கு மாத்திரை, ஆஸ்பிரின் மாத்திரை, முட்டு வலிக்கு மாத்திரை, கக்கா போகிறதுக்கு மாத்திரை, அல்சருக்கு மாத்திரை, கிட்னிக்கு மாத்திரை, கண் பிரச்சனைக்கு மாத்திரை. காலையில் ஒரு புண்ணு வரும், புண்ணு ஆறாது, புண்ணு ஆறாது. யார் இருக்கா இந்த உலகத்தில், யாருக்காவது ஆறு இருக்கா? சுகர் நோயால் காலையில் புண்ணு வந்து யாருக்காவது இந்த உலகத்தில் யாருக்காவது சரியா இருக்கா? ஏன் சரியாகாதுன்னு சொல்லித்தர போகிறேன் இந்த வீடியோவில், நல்லா கேட்டுட்டே இருங்க. சரியா சொல்லித்தரட்டா, பார்த்துட்டே இருங்க. இங்கே பாருங்க, இது வந்து ஒரு கிட்னி டயாலிசிஸ். ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு கிட்னி டயாலிசிஸ் ரூமில் இருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா, சுகர் பேஷண்ட் கிட்னி பாதிக்கும் போது கிட்னி டயாலிசிஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சரியா? அவன் என்ன சொன்னேன், ஸ்லோ பாய்சன் எது? தவறான உணவு முறை, தவறான விகிதம் சரியாக இல்லாத உணவு முறை. அந்த ஸ்லோ பாய்சன் என்ன பண்ணும் தெரியுமா? இங்கே பாருங்க, இது நம்ம இரத்த குழாய், தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ள இரத்த குழாய். இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் என்ன ஆகும், அடைப்பு உண்டு பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக இரத்த குழாய்க்கு உள்ளால் அடைப்பு உண்டு பண்ணும். கீழே ரத்தம் போகுமா? போகாது, அடைப்பு உண்டு பண்ணும். இந்த வேர்டுக்கு பேர் தெரியுமா, என்ன தெரியுமா? மெடிக்கல் வேர்டு, அத்திரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்திரோஸ்க்ளரோசிஸ், நம்ம இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தை படிப்படியாக பாதிப்பு. பார்த்தீங்களா, பிளாக் ஆச்சா, அடைப்பு வந்துச்சா, கீழே ரத்தம் போகுமா? போகாது. எதனால? தவறான உணவு பழக்கத்தினால. தவறான உணவு பழக்கத்தில் என்ன வந்துச்சு, சுகர் வந்துச்சு, ப்ரெஷர் வந்துச்சு, கொலஸ்ட்ரால் வந்துச்சு, உடல் பருமன் வந்துச்சு. அதனால தான் திடீர் எதிர்பாராத மரணம்னு சொன்னேன் இந்த வீடியோவில் முதல்ல சொன்னேன், ஞாபகம் இருக்கா? திடீர் எதிர்பாராத மரணம் 4 காரணம், இதெல்லாம் இந்த 4 தான். உடல் பருமன், சுகர் நோய், ப்ரெஷர் நோய், கெட்ட கொலஸ்ட்ரால் நோய், வேற என்னது, சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4 என்னாகும், திடீர் எதிர்பாராத மரணம். இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் என்னாகும், படிப்படியாக அடைப்பு வந்துட்டே இருக்கும். எதனால? உணவு சரியான விகிதத்தில் இல்லாததுனால வந்த அந்த 4 நோய். அப்போ உணவு முறை எவ்வளோ முக்கியம், அதில் தான் ஸ்லோ பாய்சன் சொன்னேன். இது ஸ்லோ பாய்சன் கிடையாது, 1 செகண்டில் முடிச்சனால. திடீர் எதிர்பாராத மரணம் இல்லை, திடீர் எதிர்பாராத மரணம் இல்லை, 1 செகண்டில் ஆளை முடிச்சிடும். பார்த்தீங்களா, படம் நல்லா மைண்டில் வச்சுக்கிடுங்க, என்ன படம் மறந்து வச்சுடுங்க. உங்களுக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, உடல் பருமன் இருக்குது அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் மைண்ட்லேயே வச்சுக்கிடுங்க. எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். அதான் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன், நாளைக்கு மறுநாள் இந்த வேலையை வச்சிடாதுங்க. இங்கே பாருங்க, எல்லாம் புரியும் உங்களுக்கு. இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கம் பாதிச்சுன்னு வைங்களா, இது இருதயம், இருதயத்தில் இரத்த குழாய் பாதிச்சுன்னு வரும், இருதயம் மறுடைப்போ.
இருதயத்துக்குள்ள இரத்த குழாய் பாதிச்சா இருதய மாரடைப்பு. மூளைக்குள்ள உள்ள இரத்த குழாய், மூளைக்குள்ள இரத்த குழாய் பாதிச்சுன்னு என்ன வரும்? பக்கவாதம். இது என்னது? கிட்னி. கிட்னி போன்ற இரத்த குழாய் பாதிச்சுச்சுன்னா கிட்னி டயாலிசிஸ். கேள்வி பார்த்துருப்பீங்கல்ல, வாரத்தை ரெண்டு தடவை பண்ணுவாங்க டயாலிசிஸ், வாரத்து மூணு தடவை பண்ணுவாங்க டயாலிசிஸ், வாழ்க்கை முழுவதும் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவை ஊத்தும்போது வலி பேஷண்ட்டு தான் தெரியும். கண்ணுக்கு போன்ற இரத்த குழாய் பாதிச்சுச்சுன்னா கண் குரடு. நிறைய சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கண் ஆஸ்பத்திரியிலே தான் வாழ்வாங்க. லேசர் தெரப்பி, அந்த தெரப்பி, அந்த ட்ரீட்மெண்ட்டு, இந்த ட்ரீட்மெண்ட்டு, ஒரு நாளும் கண்ணு தெரியாது. அப்புறம் காலில் உள்ள இரத்த குழாய் பாதிச்சுச்சுன்னா காலை வெட்டி எடுப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, இதான் இதான் ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு தலைவிதி, பார்த்துட்டே இருக்கு. இருதயம் பாதிச்சுன்னா இருதய மாரடைப்பு, இருதயம் பாதிச்சுச்சுன்னா இருதய மாரடைப்பு, மூளைக்குள்ள இரத்த குழாய் பாதிச்சுன்னா பக்கவாதம், கிட்னிக்குள்ள இரத்த குழாய் பாதிச்சுன்னா கிட்னி டயாலிசிஸ், கண்ணுக்கு போன்ற இரத்த குழாய் உள்பக்கம் பாதிச்சுச்சுன்னா கண் குரு டவுட்டு, காலு போன்ற இரத்த குழாய் பாதிச்சுன்னா காலை வெட்டி எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏதாவது சொன்ன ஏதாவது இல்லாதது சொல்லியிருக்கேனா? ஸோ அதனால் சுகர் பேஷண்ட் எதை பற்றி ரொம்ப கவலைப்படணும் அப்படின்னா, இரத்த குழாய்க்கு உள்பக்கம் பாதிக்காமல் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்னது, அப்படியே பார்த்துட்டு இருக்க பேரில் ஜாக்கிரதை. நாளை காலையிலேயே இந்த உணவு முறையை நீங்கள் என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். இந்த உணவு முறையை நீங்கள் சரி பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்? இரத்த குழாய்க்கு உள்பக்கம், இரத்த குழாய்க்கு உள்பக்கம் என்ன ஆகும்? இரத்த குழாய்க்கு உள்பக்கம் பாதிப்படையும். இரத்த குழாய் உள்பக்கம் பாதிப்படைக்கு நாலு காரணம் என்னது படிச்சு பாருங்க. ஒன்று, விகிதம் இல்லாத தவறான உணவு முறை, சுகர் நோய், ப்ரெஷர் நோய், கொலஸ்ட்ரால் நோய், அதிக உடல் பருமன். புரிஞ்சா? புரியுதா படம்? சூப்பர் படமா? புரியுதா? அப்போ இரத்த குழாய்க்கு உள்பக்கம் ஏன் பாதிக்கப்படுது? என்னெல்லாம் நோய்? நாலு நோய், சுகர் நோய், ப்ரெஷர் நோய், கெட்ட கொலஸ்ட்ரால் நோய், அதிக உடல் பருமன். அதனால் நீங்கள் ஒல்லியாக இருந்தால் கூட என்னது, ஒல்லியாக இருந்தால் கூட சுகர் நோய் இருக்குது, ப்ரெஷர் நோய் இருக்குது, கெட்ட கொலஸ்ட்ரால் நோய் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய சுகர் பேஷண்ட்டுக்கு வெயிட் ரொம்ப குறைஞ்சிரும், 10 கிலோ வெயிட்டு குறைஞ்சிருக்கும், ஒல்லியாக இருப்பாங்க. அதனால் உடல் பருமன் இல்லைன்னு நினச்சிடாதுங்க. நிறைய சுகர் பேஷண்ட் 10 கிலோ வெயிட்டு குறைஞ்சிருப்பாங்க. அதனால் நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் சரி, சுகர் நோய், ப்ரெஷர் நோய், கெட்ட கொலஸ்ட்ரால் நோய் இருக்குது அப்படின்னா இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கம் எப்போ வேணாலும் பாதிக்கலாம், எப்போ வேணாலும் பாதிக்கலாம். பாதிக்கும்போது என்ன வரும்? இங்கே பாதிச்சுச்சின்னா பக்கவாதம், இங்கே பாதிச்சுச்சின்னா கண் குருடு, இங்கே பாதிச்சுன்னா மாரடைப்பு, இங்கே கிட்னியில் போச்சுன்னா கிட்னி டயாலிசிஸ், காலில் போச்சுன்னா கால் வெட்டி எடுப்பாங்க, இல்லைன்னா விரலை வெட்டி எடுப்பாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, அதில் என்ன சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி வீடியோ சூப்பராக போயிட்டுருக்கா? இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்கா? ஸோ அதனால் என்ன கேரிக்கோ மெசேஜ், நடைப்பயிற்சி பண்ணி என்ன பண்ண முடியாது? சுகர் மாத்திரை நடத்த முடியாது, கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்த முடியாது, இன்சுலின் ஊசி நடத்த முடியாது, உடல் பருமனையும் குறைக்க முடியாது, முடியாது, முடியாது. மூணு தடவை சொல்லிட்டேன், தெளிவான கன்சல்டிங் தந்திருக்கேன். அதே மாதிரி மாத்திரையும், வெறும் மாத்திரையும் இன்சுலின் போட்டு 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 சுகரும் சரியாகாது, ப்ரெஷரும் சரியாகாது, கொலஸ்ட்ரலும் சரியாகாது. இல்லை உலகத்தில் யாரெல்லாம் சரியாக இருக்கான்? ஏன் சரியாகாது? ஏன் சரியாகாது சொல்லுங்க சார், ஏன் சரியாகாது? சுகர் நோய், ப்ரெஷர் நோய், கெட்ட கொலஸ்ட்ரால் நோய், இது என்னது? உடல் பருமன். நாலுக்கும் காரணம் என்ன? நாளைக்கு காரணம் என்ன? தவறான உணவு முறை. அதனால தானே சொல்கிறேன், நானும் ஒன்றும் சொல்லலை. இந்த நாளுக்கும் காரணம் இது. அப்போ இதை சரி பண்ணினாதான் என்ன பண்ண முடியும்? இந்த மாத்திரை இன்சுலின் எல்லாம் இல்லாமல் வாழ முடியும். சரியா? அப்போ நல்ல அழகாக சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி தானே? இன்னும் 2 நிமிஷம் முடிச்சிருட்டா. அப்போ மிக ஆபத்தான விஷயம் எது? மிக ஆபத்தான விஷயம் எது? உணவு முறை, தவறான உணவு முறை. மாத்திரை, சைட் எஃபெக்ட், இன்சுலின், அதை பற்றி நான் சொல்ல போகிறதே கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா 1 வருஷத்துக்கு 1460 மாத்திரை. நீங்களே கணக்கு போட்டு பார்த்தாச்சு. அப்படி தானே? நம்ம போட்டு பார்த்தோம்ல, இப்போ நம்ம போட்டு பார்த்தோம்ல, நீங்கள் எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு. அதனால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மிக 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 ஆபத்தான விஷம், ஸ்லோ பாய்சன், எது எது
தவறான உணவு முறை. அது யாரு சொல்லி தந்துட்டேன், அவர் கூட சொல்லணுமா? போர் அடிக்க அப்படிதான் உங்களுக்கு. இங்க பாருங்க, தவறான உணவு முறை, சுகர் நோய், ப்ரெஷர் நோய், கொலஸ்ட்ரால் நோய், உடல் பருமன், இங்கே இருந்து என்ன வரும்? இருதய மாரடைப்பு, கிட்னி டயாலிசிஸ், பக்கவாதம், இதனது கண் குருட்டு, காலில் ஆறாத புண், அப்புறம் அவசர சிகிச்சை பிரிவு. அப்போ இதுதானே ரொம்ப ஆபத்தான விஷயம், ஸ்லோ பாய்சன். போதுமா, இந்த இந்த பா இது நான் எடுக்க மாட்டேன், போதுமா, நிறைய தடவை சொல்லி வந்துட்டேன், இனி டக்குன்னு முடிச்சிடுறேன். சரியா, இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். கடைசியில் தான் உங்களுக்கு ட்ரிக்கே இருக்குது. ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கிளைமேக்ஸ் இதுதான் வரும். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் வரும். சரியா, சரி, இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் முடிக்க போகிறேன், பார்த்துட்டே இருங்க. இனி உங்களுக்கு அஞ்சாறு கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டுட்டு முடிக்க போகிறேன். சரி, நிறைய பேர் குழந்தை எல்லாம் இருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கடைசியில் சொல்கிறேன், குழந்தை எல்லாம் இருப்பாங்க. சரியா, சரி, இங்கே பாருங்க, இதென்ன நோய் எழுதியிருக்கேன்? தைராய்டு பிரச்சனை, யூரிக் ஆசிட் பிரச்சனை, நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி தானே உங்களுக்கு இருக்கா? நிறைய பேர் வர 30 வருஷமாக சாப்பிட்டுட்ருப்பாங்க தைராய்டு மாத்திரை, 30 வருஷம் சாப்பிடுவாங்க தைராய்டுக்கு மாத்திரை, 30 வருஷம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, 25, 50, 75, 125 இப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. தைராய்டு மாத்திரை, யூரிக் ஆசிட் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இதெல்லாம் இது ரெண்டு எதனால் வந்துச்சு? தவறான உணவு பழக்கத்தினால வந்துச்சு. அப்போ இந்த ரெண்டு நோய்க்கும் இதை சரி பண்ணணுமா இல்லை மாத்திரை போடணுமா? மாத்திரை அடிச்சிட்டேன் பார்த்தீங்களா, தவறான உணவு முறையினால தான் என்ன வந்துச்சு, யூரிக் ஆசிட் பிரச்சனையும் தைராய்டு பிரச்சனையும் வந்துச்சு. அப்போ இதை சரி பண்ணணுமா இதை சரி பண்ணணுமா யோசிச்சுட்டே இருங்க. சரியா, போதுமா? அடுத்தது, நிறைய பேருக்கு ஆண்மை குறைவு, ஆண் வீரியம் குறைவு இருக்கும். என்ன இருக்கும்? வயிறு உள்ள பெருசாக இருக்கும், 110 கிலோ அப்படி நடப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன இருக்காது? ஆண் வீரியம் இருக்காது. வேற ஒரு 100 கிலோ இருப்பாங்க, இவ்வளோ போல வெயிட் இருப்பாங்க. அடி வயிற்று கொழுப்பு, என்னது? அடி வயிற்று கொழுப்பு. அப்போ ஆண் வீரியம் இருக்குமா அவங்களுக்கு? ஆண் வீரியம் இருக்காது. இங்கே அதான் சொல்லித்தரப்போறேன், இங்கே பாருங்க, ஆண்மை குறைவு, ஆண் விந்து அணை குறைபாடு இதனால வந்துச்சு, தவறான உணவு முறையினால வந்துச்சு. அப்படிதானே? அப்போ இதை சரி பண்ணணுமா இது பண்ணணுமா? மாத்திரை, லேக்கியம், கஷாயம் சாப்பிடணுமா? நிறைய பேர் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, காக்கா லேக்கியம், குருவி லேக்கியம், நண்டு லேக்கியம், இதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆண்மை குறைவுக்கும் ஆண் விந்தணு குறைபடும் காரணம் என்ன? தவறான உணவு முறை. தவறான உணவு முறை, ஒல்லியாக தான் இருப்பாங்க, ஒல்லியாக தான் இருப்பாங்க. சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, தைராய்டுக்கு மாத்திரை, மூலத்துக்கு மாத்திரை, அல்சருக்கு மாத்திரை, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ இது இருக்குமா? இருக்குமா சார், வேலை செய்யுமா? இது ஒல்லியாக தான் இருப்பாங்க. சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, தைராய்டுக்கு மாத்திரை, மன அழுத்தத்துக்கு மாத்திரை. அப்போ இது இதெல்லாம் என்ன இருக்கு? இருக்குமா? அப்போ என்ன செய்யணும்? உணவு முறையை சரி பண்ணணும். சரியா, போதுமா? ஓகே, வெரி குட். சரி, அடுத்த சூப்பர், அடுத்த சூப்பர் முடிக்க போகிறேன். நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கும், பித்தப்பைகள் பிரச்சனை இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேட்டி லிவர் பிரச்சனை, பித்தப்பைகள் பிரச்சனை எதனால் வந்துச்சு? நம்ம சாப்பிட்ற உணவில் விகிதம் சரியாக இல்லை. அப்போ இதை சரி பண்ணணுமா இல்லை மாத்திரையும் ஆப்ரேஷன் பண்ணணுமா? நிறைய பேர் பித்தப்பைகளுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பித்தப்பைகளுக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணணுமா இல்லை உணவு முறை சரி பண்ணணுமா? நீங்கள் உணவு முறை சரி பண்ணினீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவர் பித்தப்பைகள் வராமலே பண்ணிடலாமே, சரி தானே? நீங்கள் உணவு முறை சரி பண்ணினீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவரும் பித்தப்பைகளும் வராமலே பார்த்துடலாமே. சரி, அப்படியே வந்தாச்சு. சரி, ஃபேட்டி லிவர் வந்தாச்சு, பித்தப்பைகள்லாம் வந்தாச்சு. நிறைய பேர் ஒல்லியாக தான் இருப்பாங்க, ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ஆனால் அந்த ரெண்டு பிரச்சனை இருக்கும், ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கும், பித்தப்பைகள் பிரச்சனை இருக்கும். ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். என்ன பண்ணணும்? உணவை என்ன பண்ணணும்? வீட்டில் சாப்பிட்ற உணவை சரியான விகிதத்தில் சாப்பிட்டாலே போதும். சரியா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஏன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போர் அடிக்காது, ரொம்ப முக்கியமான விஷயம். சரி தானே? சரி, இன்னும் ஒன்று என்னது சூப்பர்? ஆ சரி, இன்றைக்கி ஒரு சூப்பர். எனக்கு ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, அதான் நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, டாக்டர் எனக்கு முதுகு தண்டு பயங்கர வலியாக இருக்குது சார், அப்படி முதுகு தண்டு பயங்கர வலியாக இருக்குது, சுகர் நோயும் இருக்குது,
என்னால டாக்டர் என்ன காலையில சாயங்காலம் நடைபயிற்சியெல்லாம் போவே முடியல சார். எனக்கு வெயிட்டும் குறையல, சுகரமும் குறையல, ப்ரெஷரும் குறையல, கொலஸ்ட்ராலும் குறையல, இந்த முதுகு தண்டில் பிரச்சனை இருக்கா, ஸ்பைனில் டிஸ்கில் பிரச்சனை, இதே வார்த்தை சொன்னார் என்கிட்ட சார், டிஸ்கில் பிரச்சனை அப்படின்னு, டிஸ்கில் பிரச்சனை அப்படின்னு. அப்படின்னா முதுகு தண்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, அதை தான் அவர் சொல்கிறார், முதுகு தண்டு பிரச்சனை இருக்கு. சரி, முதுகு தண்டு இருக்கிற பிரச்சனை ஆளுக்கு சுகரம் இருக்குது, ப்ரெஷரும் இருக்குது, கொலஸ்ட்ராலும் இருக்குது, உடல் பருமன் இருந்தால் அவருக்கு நடைபயிற்சி பண்ண முடியுமா, ஓட முடியுமா? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை, ஓடுனா சுகர் சரியாயிரும் அப்படின்னு. எல்லாரும் அப்படிதான் சொல்கிறாங்க, ஓடுனா சுகர் சரியாயிரும் அப்படின்னு, ஓடுனா வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு, ஓடுனா வெயிட் குறைஞ்சிருமா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை. அப்போ இந்த முதுகு தண்டு டிஸ்கில் உள்ள பிரச்சனைகளுக்கு இப்போ வெயிட் குறைக்கணும், என்ன பண்ணுறது சொல்லுங்க, என்ன சார் பண்ணுறது? கொஞ்சம் யோசிங்க சார், கொஞ்சம் லாஜிக்காக யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சு பார்த்தீங்களா வீடு எப்படி இருக்கு? உங்களை யோசிக்க வச்சுருக்கேன், மறந்துடாதுங்க. இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி கொடுக்கணும், என்ன சொல்லிக் கொடுக்கணும், என்ன சொல்லிக் கொடுப்பீங்களா, சொல்லிக் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும், என்ன சார்? ரைட், சரி விட்டுருவோம். ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு காலுக்கு அடியில் ஒரு புண்ணு இருக்குது. ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு காலுக்கு அடியில் ஒரு புண்ணு இருக்குது, ஒரு பேண்டேஜ் போட்டிருக்காங்க, கையில் இல்லை காலில், சரியா? காலில் ஒரு புண்ணு இருக்குது, பேண்டேஜ் போட்டிருக்காங்க, 100 கிலோ வெயிட் இருக்காரு. எப்படி இவருக்கு டெய்லி காலையில் 1 கிலோமீட்டர் ஓட முடியும்? 100 கிலோ வெயிட் இருக்காரு, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, காலுக்கு அடியில் ஒரு புண்ணு வந்தாச்சு, பேண்டேஜ் போட்டாச்சு, எப்படி இவரை நீங்கள் ஓட வைக்க முடியும்? நீங்கள் சொல்கிறீங்க இல்லை, நடைபயிற்சி பண்ணால் சுகர் சரியாயிரும், ப்ரெஷர் சரியாயிரும், கொலஸ்ட்ரால் சரியாயிரும், வெயிட்டை குறைச்சிடலான்னு. இந்த ஆளை எப்படி நான் நடக்க முடியும்? அவர் வீட்டை விட்டு வெளியில் இறங்க முடியாத முடியுமா? அதான் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன், உணவு முறை மட்டும்தான் சரியா? சரி, இன்னொரு ஆள் எனக்கு இன்னொரு ஆள் ஃபோன் பண்ணி கேட்டதுன்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட, ரொம்ப ரொம்ப தெரிஞ்சு, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார் சார், எனக்கு ஒரு கால் வந்து ஊனம், பிறந்ததுலேயே ஊனம், கால் வந்து பிறந்ததுலேயே ஊனம், சரியா? அவருக்கு இப்போ வந்து 90 கிலோ இருக்கான், சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, அவரை நீங்கள் எப்படி ஓட சொல்ல முடியும்? எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டது, சரி அதே சொல்கிறேன், ஓகேவா? கால் ஊனம், 95 கிலோ இருக்காரு, சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, எப்படி வெயிட்டை குறைக்கிறது சொல்லுங்க சார், எப்படி சார் வெயிட்டு குறைக்கிறது கொஞ்சம் சொல்லுங்க, திங்க் பண்ணுங்க. சுகர் இருக்கு, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இருக்கு, எப்படி எப்போ மாத்தி எப்படி மாத்திரை இன்சுலின் நடத்துறது பாவம்? அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், என்ன சமைக்கும்? நீங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, எப்படி உங்க வீட்டில் நீங்க சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, காலையில் மத்தியானம் ராத்திரி 3 நேரம் உங்கள் வீட்டு அடுக்கலையிலேருந்து இல்லை சமையல் அறையிலேருந்து உங்கள் வீட்டு கிச்சனில் நீங்கள் சமைச்சாலும் சரி, அந்த உணவில் என்ன முக்கியம்? விகிதம். விகிதம் சரியாக இல்லை அப்படின்னா எந்த பிரயோஜனம் கிடையாது. அதான் திரும்ப சொல்லிட்டு இருக்கு, விகிதம் தான் ரொம்ப முக்கியம். நான் 3 நேரம் வீட்டில் சாப்பிட்றேன் சார்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. கற்பரிசி, சிவப்பரிசி, மைதா, கோதம்பு, சப்பாத்தி, ஓட்ஸு, ராகி, கேழ்வரகு, இதெல்லாம் நல்லது தான், எல்லாமே ஆரோக்கியமான உணவு தான். ஆனால் விகிதம் யார் பாப்பா? அதான் சொல்கிறேன், விகிதம் தான் ரொம்ப முக்கியம். விகிதம்னு என்ன சொல்லி தந்துட்டேன் இன்னொருக்க கேட்பேன், என்ன ஞாபகம் வச்சு கிடக்க, ஞாபகம் இருக்கு என்ன சொல்லி தந்தது? விகிதம்னு என்ன நான் சொல்லியிருந்தது ஞாபகம் இருக்கா, இல்லை ஒரு கூட சொல்லி தரணுமா? சொல்லுங்கள் சார், சொல்லி தர வேணும் ஒரு கூட. எவ்வளோ நல்ல கொழுப்பு, எவ்வளோ விட்டமின் சத்து, எவ்வளோ இனிப்பு பொருட்கள், எவ்வளோ தாது பொருட்கள், எவ்வளோ புரோட்டீன் சத்து, அதுதான் விகிதம். 4 தடவை சொல்லி வந்திருக்கேன், ஓகே, 500 தடவை சொல்லி தருவோம், என்ன அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும். விகிதம், இந்த வீடியோக்கு அர்த்தமே விகிதம் தான், சரியா? சரி, அடுத்தது இன்னொரு ஆள் கேட்டார், காலில் சுகர்னால் என்ன பண்ணிட்டாங்கன்னா விரல் வெட்டி எடுத்துட்டாங்க, எடுத்து பேண்டேஜ் போட்டு விட்டுருக்காங்க. இந்த ஆளுக்கு உடல் பருமனும் இருக்குது, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, காலில் விரல் வெட்டி எடுத்தாச்சு. இந்த ஆள் எப்படி சார் நடைபயிற்சி பண்ணுவாங்க? நீங்கள் சொல்கிறீங்க நடைபயிற்சி பண்ணால் சுகர் சரியாயிரும், நடைபயிற்சி பண்ணால் ப்ரெஷர் சரியாயிரும், நடைபயிற்சி பண்ணால் கொலஸ்ட்ரால் சரியாயிரும், நடைபயிற்சி பண்ணால் வெயிட்டு குறைச்சிரும், எல்லாம் சொல்கிறீங்க. இந்த ஆளுக்கு எப்படி சார் நடைபயிற்சி பண்ண முடியும், இல்லை ஓட முடியுமா?
நல்லா யோசிங்க, வீடியோ சூப்பராக யோசிக்க வேண்டிய வீடியோவாக இந்த வீடியோ சரிதானே. சரி, நான் இன்னொன்று ஒன்று திங்க் பண்ணி வச்சுருந்தேன், அது நான் நானாகவே திங்க் பண்ணது. ஓகே, திங்க் பண்ணி ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட. சரியா, ஒரு 8 வயசு கர்ப்பிணி பெண் எப்படி, எட்டு மாதம் ஒரு பெண் வந்து கர்ப்பமாக இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ 8 மாதம். சரியா, 8 மாதம் கர்ப்பிணி பெண், அவங்களுக்கு இப்போ சுகர் இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் உடல் பருமன் இருக்குது. சரியா, 8 மாதம் கர்ப்பிணி பெண், அவங்களுக்கு சுகரும் இருக்குது, உடல் பருமன் இருக்குது. 8 மாதத்தில் காலையெல்லாம் கொஞ்சம் வீக்கம் போடும், உங்களுக்கு தெரியும்ல, சார் காலையில் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் கொஞ்சம் வீக்கம் போட்டிருக்கு. இவங்கள டெய்லி நீங்கள் வந்து 1 கிலோமீட்டர் ஓட சொல்ல முடியுமா சார், சொல்லுங்கள் சார். 8 மாதம் கர்ப்பிணி பெண், சுகருக்கு இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. ஓகேவா, சுகருக்கு இன்சுலின் போட்டுட்ருக்காங்க, சுகர் பெரிய அளவில் கண்ட்ரோலுக்கு வரல, கொஞ்சம் உடல் பருமன் இருக்குது, காலை வீக்கம் போட்டிருக்கு. இவங்கள டெய்லி ஓட சொல்ல முடியுமா சார், எவ்வளோ தூரத்தை யோசிச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா, யோசிச்சிருக்கேனா? சரியா, சரி, ஓகே. நீங்களே யோசிச்சுட்டே இருங்க. யோசிச்சுட்டு நீங்கள் நாளைக்கு காலையில் முடிவு எடுக்கலேன்னு வைங்களேன், எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த வீடியோ பார்த்ததுனால. எனக்கு நேரம் இல்லை, எனக்கு சமயம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன சொன்னேன், எனக்கு நேரம் இல்லை, எனக்கு சமயம் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த இரத்த குழாயின் உள்பக்கத்தில் உங்களுக்கு ஆபத்து வரலாம். நேரம் இல்லை, சமயம் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த இரத்த குழாயின் உள்பக்கத்தில் ஆபத்து வந்துச்சுன்னா, பிளாக் வந்துச்சுன்னா, இங்கே பிளாக்கானா பக்கவாதம் மூளையில், இங்கே பிளாக் ஆச்சுன்னா கண் குருடு, இங்கே பிளாக்கானா இருதய மாரடைப்பு, இங்கே பிளாக்கானா கிட்னி அவுட் ஆயிரும், கிட்னி டயாலிசிஸு, காலில் வித விரலம் ஆச்சுன்னா காலில் புண்ணு வந்தால் புண்ணு ஆறாது. நீங்களே முடிவு பண்ணிவிடுங்க. இந்த வீடு தான் இவ்வளோ தரம் சொல்லிட்டு நீங்கள் எந்த ஸ்டெப்பு எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. சரியா, சரி, இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். சரியா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாமல் இருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா, பாவம் ஒல்லியாக தான் இருப்பாங்க. குழந்தை பாக்கியம் இருக்காது, குண்டாக இருக்கிறவங்களுக்கு இது குழந்தை பாக்கியம், சிலவங்களுக்கு இல்லாமல் இருக்கும், அது வேறு காரணங்கள். ஒல்லியாக இருப்பாங்க, குழந்தை பாக்கியமே இருக்காது. அது ஏன் தெரியுமா, ஏன்னா இந்த பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு. படித்து பாருங்கள், பிசிஓடி, பிசிஓஎஸ், கருமுட்டையில் நீர்க்கட்டி, ஹார்மோன் பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, இதில் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார், கேள்விப்பட்டிருக்கீங்களா மேடம், இதெல்லாம் எதனால் வருது? உணவு விகிதத்தில் இல்லாததுனால வருது, உணவு சரியான விகிதத்தில் இல்லாததுனால வருது. அப்போ ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த உணவு முறையை சரி பண்ணுனா இது நாளும் சரியாகும். சரியாச்சுன்னு என்ன கிடைக்கும், குழந்தை கிடைக்கும். புரிஞ்சா, இங்கே பாருங்க, இதுக்கு காரணம் உணவு முறை. இதை சரி பண்ண என்ன கிடைக்கும், குழந்தை கிடைக்கும். இதை சரி பண்ண மாட்டாங்க யாரும், இதை சரி பண்ணவே மாட்டாங்க, இதை சரி பண்ணாமல் இதை சாப்பிடும். இங்கே பாருங்க, என்னது, மாத்திரை, ஹார்மோன் மாத்திரை, ஹார்மோன் ஊசி, இதை போட்டுகிட்டே இருப்பாங்க. எது சார் சரி பண்ணணும், எது சரி பண்ணணும், இதுக்கு நம்ம காரணம் தெரியும் இல்லை. உடல் பருமனாக இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்கும், அது வெயிட்டை குறைச்சா இது சரியாகும். அப்போ இதை செய்ய மாட்டாங்க, எதை செய்ய மாட்டாங்க, உணவு முறை சரி பண்ண மாட்டாங்க, நேராக போய் ஹார்மோன் மாத்திரையும் ஹார்மோன் இன்சுலினும் மாத்திரைகளும் வாங்கி வாங்கி போட்டுகிட்டே இருப்பாங்க. அது என்ன ஆகும், உள்ள வளர்கிற குழந்தைக்கு பாதிப்பு உண்டு பண்ண தான் செய்யும். பார்த்துட்டே இருங்க. அப்போ எதை சரி பண்ணணும், பின் விளைவுகள் இல்லாத ட்ரீட்மெண்ட்டை நம்ம செய்யணும், சைடு எஃபெக்ட் இல்லாததை நம்ம செய்யணும். எதை செய்யணும், சைடு எஃபெக்ட் இல்லாததை செய்யணும், இதை செய்யணும். இதை சரி பண்ணினா இதெல்லாம் சரியாகும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியுமா, இதை மட்டும் சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா, சொல்லிக் கொடுப்பீங்களா, கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். என்ன, இங்கே பாருங்க, டாக்டர் ஷீபன் டயட் பிளான், டாக்டர் ஷீபன் டயட் பிளான்,
சரிதானே? ஸோ நான் இதுக்கெல்லாம் டயட் சார்ட் கொடுக்குறேன். சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், தைராய்ட், ஃபேட்டி லிவர், பிசிஓடி, இப்போ நான் சொன்னேன்ல, பித்தப்பைகள், ஃபேட்டி லிவர், அல்சர், மலச்சிக்கல், இது எல்லாத்துக்குமே நான் உணவு சீட்டு கொடுக்குறேன். வேறு அதுக்கெல்லாம் இப்போ சொன்ன எல்லாத்துக்குமே கொடுக்குறேன். கொடுக்குறது வேற கஷ்டம் ஒன்றும் இல்லை, சும்மா விகிதம் தான். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவை சரியான விகிதத்தின்படி சாப்பிட்டாலே, லிஸ்ட் போட்டு கொடுத்தாலே போதும். இன்னும் ஒரு லிஸ்ட்டு காணலை, அதான் தேடிக்கே இருக்கேன். ஒரு நிமிஷம், சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இது சொல்லிட்டேன், முதுகு வலி இதெல்லாம் சொல்லிட்டேன், ஆண்மை குறைவு சொல்லிட்டேன், இரிகேஷன், ஃபேட்டி லிவர் சொல்லிட்டேன். ஐயோ, ஒரு பேப்பர் காணலையோ வந்தா இருக்கு, இந்த இருக்கு, முக்கியமான பேப்பர். நான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ண பேப்பர் அது, சொல்லி தரணும் இல்லை, அப்படிதானே? சரியா? அப்போ என்னோடய புக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த புக்கு பேர் என்ன சொன்னேன்? புக்கு பேர் என்ன? மேக் மணி வித் நோ மணி. என்னோடய புக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்ன இந்த நம்பரில் புக்கு ஃப்ரீ கிடையாது, புக்கு ஃப்ரீன்னு நினச்சிடாதுங்க, புக்கு ஃப்ரீ கண்டிப்பாக கிடையாது, அதில் கரெக்டாக பார்த்துடுங்க. கொடுங்களா? மேக் மணி வித் நோ மணி, சூப்பர் புக், சூப்பர் புக். இந்த வீடியோ எவ்வளோ உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சோ அதே மாதிரி அந்த புக்கு சூப்பராக இருக்கும். இருக்குமா இருக்காதா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? உண்மையை சொல்லுங்கள் சார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுடா சொல்லுங்களேன். எவ்வளோ அழகாக நான் உங்களை சொல்லி வந்திருக்கேன், அப்படி தானே? சரி தானே? அதே மாதிரி அந்த புக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக் மணி வித் நோ மணி வித்தியாசமாக இருக்குல்ல, புக்கு பேர் வித்தியாசமாக இருக்கா? அப்போ உள்ளோட சரக்கு வித்தியாசமாக தான் இருக்கும். புக்குக்கு பேர் வித்தியாசமாக இருக்கா? அப்போ உள்ளே இருக்கிற சரக்கும் வித்தியாசமாக தான் இருக்கும். வாங்கி படிங்க, வாங்கி படிங்க சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன். சும்மா சீரியஸாக ஜோக்குக்கு சொல்கிறேன்னு நினச்சிடாதுங்க, ரொம்ப சீரியஸான புக், ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக். சரியா? ஓகே. வேற என்ன? இது சூப்பர், இதுதான் சூப்பர் கதை, இதுதான் சூப்பர், இதுதான் சூப்பர் சூப்பர் சூப்பர். படிங்க, எனக்கு வாய்ப்புண்டு படிங்களா? வாய்ப்புண் மலச்சிக்கல், அடுத்த நிலை இருக்கேன் சொல்லுங்கள் சார், எனக்கு இங்கே ரீட் பண்ண முடியல. வாய்ப்புண் மலச்சிக்கல், ஆ வாய்ப்புண் மலச்சிக்கல், குடல் புண், அல்சர், அஜீரணம், ஒரு கூட படிப்பீங்களா? எனக்கு வாய்ப்புண், அடுத்த நிலை இருக்கு, படிங்க சார். வாய்ப்புண் மலச்சிக்கல், ஆ மலச்சிக்கல், அடுத்தது அஜீரணம், குடல் புண், வேற என்ன எழுதியிருக்கு? குடல் புண், அல்சர், ஆ. இதெல்லாம் எதனால சார் வருது? விகிதம் இல்லாத உணவு முறையால் வருது. அப்போ இதை சரி பண்ணினா இதெல்லாம் சரியாயிடும். இதை செய்யாமல் ஒரு 25 வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எதுக்கு? அல்சருக்கு மாத்திரை, ஜீரணத்துக்கு மாத்திரை, குடலில் புண்ணுக்கு மாத்திரை, கக்கா போகாததுக்கு மாத்திரை. என்ன சார், கொஞ்சமாவது யோசிங்க சார். இங்கே பாருங்கள் சார், இது எல்லாமே இதனால் வருது. அப்போ மாத்திரையும் இதை அல்சருக்கு இதாக சார் பண்ணணும்? அல்சருக்கு மாத்திரை சாப்பிட்டு யாருக்கா சரியாயிருக்கா, இல்லை குடல் புண்ணுக்கு மாத்திரை சாப்பிட்டு யாருக்கா சரியாயிருக்கா, இல்லை மலச்சிக்கலுக்கு மாத்திரை போட்டு சரியாயிருக்கா, இல்லை வாப்புண்ணுக்கு மாத்திரை போட்டு சரியாயிருக்கா, இல்லை கொஞ்சம் டெம்பர் தற்காலத்துக்கு சரியாகும், திரும்ப வரும். காரணம் என்ன இருக்குது சார்? இந்த காரணத்தை சரி பண்ணணும். சரி பண்ண எல்லாம் சரியாயிரும். என்னோடய நம்பர் பார்த்தீங்களா? ஷீபன் டயட் பிளான், ஷீபன் டயட் பிளான். சரியா? சூப்பர் கிளாஸ் எடுத்திருக்கேன், அப்படி தானே உங்களுக்கு? இன்னும் நிறைய விஷயம், இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லித்தரட்டா, இன்னும் ஒரு விஷயம் சொல்லித்தரட்டா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஸோ வந்து ஒரு சுகர் பேஷண்ட் எதுக்கு ரொம்ப பயப்படணும் தெரியுமா? இல்லை, இதில் என்ன விஷயம் சொல்ல வந்தேன்னா, நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குன்னா ரொம்ப 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 என்ன பண்ணணும்? பயப்படணும். அது உங்களுக்கு ரொம்ப சுகர்னால வெயிட்டு குறைஞ்சிருக்குன்னா இன்னும் ரொம்ப பயப்படணும். உடல் பருமன் இருக்குன்னா இன்னும் ரொம்ப பயப்படணும். அப்போ டாக்டர், நீங்கள் எதுக்கு தான் பயப்பட வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? அப்போ தான் நீங்கள் கேட்குறீங்க, அப்படி தானே? ஒல்லியாக இருக்கிறதுக்கும் பயப்படணும்னு சொல்கிறீங்க, சுகருக்கும் பயப்படணும்னு சொல்கிறீங்க, ப்ரெஷருக்கும் பயப்படணும்னு சொல்கிறீங்க, கெட்ட கொலஸ்ட்ரலும் பயப்படணும்னு சொல்கிறீங்க, உடல் பருமனுக்கும் பயப்படணும்னு சொல்கிறீங்க. அப்போ எதுக்கு சார் பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லாமே பயப்படணும். ஏன்னா எல்லாமே எதிர்பாராத மரணம். எதிர்பாராத மரணம் வந்துச்சுன்னா நம்ம வீட்டில் வீட்டில் உள்ளவங்களும் நம்ம பிள்ளைகளும் என்ன ஆகும்? அனாதையாக நிற்பாங்க. அதனால எல்லாத்துக்குமே பயப்பட்டு தான் ஆகணும். அதனால தான் திரும்ப சொல்கிறேன், நாளை காலையிலேயே முடிவெடுத்துருங்க.
நாளை காலையிலேயே முடிவெடுத்துருங்க. எதுக்கு இப்படி டெய்லி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இல்லை, நம்ம உணவு முறையை உடனே மாத்துறதுக்கு. விகிதம், நீங்கள் வீட்டில் மட்டும் சாப்பிட்டா பத்தாது, அதனால் சுகர் பேஷண்ட்டு இது ஒல்லியாக இருந்தாலும் எதுக்கு பயப்படணும், இந்த அடைப்புக்கு பயப்படணும், இந்த அடைப்புக்கு பயப்படணும். இந்த அடைப்பு மூளைக்குள்ளே இரத்த குழாயில் வந்துச்சுன்னா பக்கவாதம், இந்த அடைப்பு கண்ணில் இரத்த குழாயில் வந்துச்சுன்னா கண் குருடு, இந்த அடைப்பு இருதயத்தில் இரத்த குழாயில் வந்துச்சுன்னா இருதய மரடைப்பு, இந்த அடைப்பு கிட்னியில் வந்துச்சுன்னா கிட்னி டயாலிசிஸ், இந்த அடைப்பு காலுக்கு போன்ற இரத்த குழாயில் வந்துச்சுன்னா காலை விரல் வெட்டி எடுப்பாங்க, இல்லைன்னா காலை முட்டுக்களை வெட்டி எடுப்பாங்க, புண்ணு ஆறாது, புண்ணு ஆறாது. இதை விடக்கே ரொம்ப ஆபத்தானது என்னது, மன அழுத்தம், மன அழுத்தம். டிப்ரெஷனுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, டிப்ரெஷனுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா. சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, தைராய்டுக்கு மாத்திரை, அல்சருக்கு மாத்திரை, அஜீரணத்துக்கு மாத்திரை, ஆண்மை குறைவுக்கு காக்கா லேக்கியம், குருவி லேக்கியம், நண்டு லேக்கியம் சாப்பிட்ருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்க கேட்குறேன், பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா. ஆண்மை குறைவுக்கு காக்கா லேக்கியம், தாமரை லேக்கியம், என்னோட பேசி சொன்னாங்களே சுகருக்கு ஏதோ தாமரை லேக்கியம் சாப்பிட்டேன் அப்படின்னு பேர், தாமரை பொடியா ஏதோ சொன்னாங்க, எனக்கு மைண்டில் ஞாபகம் இல்லை. சுகருக்கு தாமரை பொடி சாப்பிட்டா சரியாகுமா, மாத்திரை இன்சுலின் போட்டாலே சரியாகாது, நடைப்பயிற்சி பண்ணாலே சரியாகாதுன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போது இந்த தாமரை பொடியும் கொய்யா இலை சாப்பிட்டா சுகர் சரியாகுமா சார், இப்படி இல்லை என்னெல்லாமோ சொல்கிறாங்க. டைப் 2 டயபெட்டிஸ் கொய்யாயில சாப்பிட்டா சரியாகுமா, தாமரைப்பொடி என்னெல்லாம் பேரெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக நிறைய